ஆ சார், அன்மியூட் அருமுகம் சார், நீங்க பண்ணிட்டேன். அன்மியூட் பண்ணீங்க. ம் அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மாலை வகுப்புக்கு வந்து கருத்தாளராக நம்மிடம் வந்திருப்பவர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர், பட்டதாரி ஆசிரியர் அவர்கள். மிக அருமையான முறையிலே அசஸ்மெண்ட் டூல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே இப்போ இன்னைக்கு விளக்கி சொல்லுவாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசஸ்மெண்ட் டூல்ஸ் நிறைய பார்த்துருக்குறோம். இப்போ வந்து சார் வந்து என்ன டூல் சொல்கிறாங்கன்னு பாருங்க. நம்ம வகுப்பறையில் வந்து இதை பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளை வந்து கற்றுக்கொண்டு அனைவரும் வகுப்பறையில் வந்து மாணவர்களுக்கு இதை பயன்படுமாறு கொண்டு செல்லுமாறு அன்போடு வேண்டுகிறேன். இந்த பயிற்சிக்கு வந்துள்ள அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் தமிழ்நாடு டிஜிட்டல் டீம் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஆறுமுகம் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் சார். உங்களுடைய அமர்வை இப்போ துவங்கலாம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். சார் நல்லா சொன்னாரு. இப்போ அசஸ்மெண்ட் டூல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அது சம்பந்தமான ஒரு ட்ரைனிங்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணப்ப இந்த டைட்டில் எடுத்துக்கிட்டோம். அசஸ்மெண்ட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக எடுத்துக்கிட்டோம். ரமேஷ் சாருக்கு இந்த டைட்டில் அமைச்சு கொடுத்ததுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த செஷனுக்குள்ள நேரடியாக போயிடலாம். இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இருந்தாலும் வந்து டைம் காலம் கருதி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க, ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் இந்த செஷன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் கொடுக்குறேன். ஆஃப்டர் 1 ஹவர், இந்த 1 ஹவர் முடிக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக ஒரு டூலை கற்றுக்கிட்டு தான் நீங்கள் வந்து இந்த செஷன் க்ளோஸ் பண்ணி போவீங்க. அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. இந்த செஷன் ஃபுல்லாக பாருங்கள். இந்த செஷனோட எண்டில் உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் இருக்குது, அதையும் நான் சொல்ல போகிறேன். அதனால் வந்து என்டையர் செஷன் நீங்கள் வந்து கவனமாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் இதில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகமே வந்து சோகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ரொம்பவுமே கொஞ்சம் வருத்தத்தோடு தான் இருக்கும். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. நம்ம ஸ்கூல் வந்து எம்டியாக இருக்குது, நான் எம்டி ஸ்பேஸில் இருக்குது, எதுவுமே நம்ம வந்து போய் பார்க்குறோம். ஸ்டூடெண்ட் இல்லாத ஒரு வகுப்பறை பார்க்குறப்ப இது வரைக்கும் வரலாற்றுலேயே இல்லை, ஸ்டூடெண்ட்டே இல்லை அப்படிங்கிறது வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அந்த குழந்தைங்க நம்மளை நம்பி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த குழந்தைங்க இப்போ வந்து நம்ம வந்து நம்ம மேலே எந்த மிஸ்டேக் இல்லைன்னாலும் கூட நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தோணுது. ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்லேயாவது ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு தோணுது, ஏதாவது செய்யணும்னு தோணுது. அதுக்கான ஏற்பாடுகள் தான் வந்து இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க நிறைய டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாங்க. அதை வந்து கிளாஸ் ரூமுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது முக்கியம். அட் த சேம் டைம் இப்போ இருக்கக்கூடிய சினாரியோவில் ஏதாவது ஒன்று ஆன்லைன்லேயும் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ வந்து டிவி வந்தாச்சு, டிவியில் சேனல்ஸ் போயிட்டுருக்கு, இருந்தாலும் ஆன்லைனில் வேறு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கான தீர்வு தான் நிறைய நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து 100% ஃபுல்ஃபில் பண்ணிட்டோமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இருந்தாலும் ஒரு 20% 30% ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம வந்து தொடர்ந்து பயணிச்சுட்ருக்கோம். இன்னைக்கு செஷன் வந்து இப்போ உலகமே சோகமாக இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து சோகத்துலேயும் நம்ம இந்த செஷன்லாம் நடத்திட்டு தான் இருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு ஸ்லைட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்கம் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறார். யார்? சிவ்பேரா. வின்னர்ஸ்னால் யாருங்க? வெற்றியாளர். வெற்றியாளர் வந்து டிஃப்ரெண்ட் திங்ஸ்லாம் செய்கிறதில்ல, ஒரு வேலையை நிறைய வேலையெல்லாம் செய்கிறதில்ல. வெற்றியாளர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வேலையை வித்தியாசமாக செய்கிறாங்க, அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு சிவ்பேரா சொல்கிறாரு. இந்த கொட்டேஷனோடு இன்றைக்கி வந்து நம்ம வந்து அமர்வுக்குள்ளே போகலாம். எத்தனை டீட்டெயில்ஸும் இருக்குது. நான் வந்து ஒரு கிராஜுவேட் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஐசிடியில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி முன்னேறிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் வந்து ஃப்ளிப்கிரிட்டில் சர்டிஃபைடு எக்ஸ்பர்ட் நம்பர் 2 போயிருக்கேன், லெவல் 2 போயிட்டேன். தென் கம்யூனிட்டி மெம்பராக இருக்கேன் மேக்லெட்டில், எம்ஐயில் மாஸ்டர் ட்ரைனராக இருக்கேன், லாஸ்ட் இயர் மாஸ்டர் ட்ரைனர். இந்த வருஷம் இன்னும் நான் வந்து என்னை வந்து ரினியூ பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் நான் வந்து ஸ்டூடெண்ட் வாய்ஸ் அம்பாசிடர் ஃப்ளிப்கிரிட்டில் இருக்கேன். என்னுடைய பாருங்கள், என்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் பாருங்கள் @ARVM1973 02.
ஃபேஸ்புக் ஐடி கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் ஐடி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அண்ட் தென் ரெகுலர் நம்பரும் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். முடிஞ்சால் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு தேவைப்பட்டா. ஓகே, நெக்ஸ்ட் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டைட்டில் என்னன்னா, உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் ஐடியாஸ். இந்த செஷன் ஃபுல்லாக பாருங்கள். அட் த எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக போனஸ் ஐடியாஸ் இருக்குது, அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, கண்டிப்பாக பண்ணலாம். அசஸ்மெண்ட் ஐடியாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நிறைய நம்ம வந்து கிளாஸ் ரூம்ல நிறைய பண்ணிட்டு இருக்கோம், ஃபார்மேட்டிவ் பண்றோம், அட் த சேம் டைம் வந்து சம்மேட்டிவ் பண்றோம். இப்போ நாம பார்க்க போறது அசஸ்மெண்ட் ஐடியா ஃபுல்லாவே ஃபார்மேட்டிவ் தான். சம்மேட்டிவ் நாம வந்து டச் பண்ணல, சம்மேட்டிவ் கொஞ்சமா பார்க்க முடியும், இருந்தாலும் அதை டச் பண்ணல. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய செஷன்ஸ் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம், பன்சி பார்த்தோம், அதுக்கு முன்னாடி நம்ம சார் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் டோஜோ சார் சொல்லுங்க கண்டிப்பா கிளாஸ் டோஜை எடுத்தாரு சார். வந்து இளவரசன் சார் நிறைய டூல்ஸ் சொன்னாரு, நம்ம திலீப் சார் வந்து அவரோட சைட்ல இருந்து ஏகப்பட்ட டூல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி சொன்னாரு. ஆனா ஒரு செஷன் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் ஒரு 1 hour உட்கார்ந்து கவனிக்கிறது நமக்கு வந்து சிரமமா இருக்குங்கக்கூடிய பட்சத்துல, ஆனா ஒரு செஷனுக்காக இந்த செஷன் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஃபேக்கல்டிஸ் ஆன்லைன்ல ப்ரிப்பேர் பண்ணி பேசணும், அந்த செஷனை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 week வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாங்கன்னா ஈஸி, புதுசா வரக்கூடிய புது கான்செப்ட் எடுத்து வரவங்க அதை லேர்ன் பண்ணி நிறைய அதுல வந்து ஐடியாஸ் கேதர் பண்ணி தான் பண்ண முடியும். அந்த மாதிரி சாதாரண விஷயம் இல்லை, ஒரு செஷன் கிரியேட் பண்றதுக்காக நிறைய உழைக்கிறோம் வெபினார்ஸ்க்காக. அதனால வந்து நம்ம வந்து அதை வந்து 1 hour தொடர்ந்து பார்க்கணும், நோட்ஸ் எடுத்துக்கணும். இதெல்லாம் நான் வந்து ரிக்வஸ்ட் பண்றேன் நம்ம டீச்சர்ஸ் கிட்ட. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப திலீப் சார், இளவரசன் சார்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ரிசோர்ஸ் பர்சன்ஸ் இன் தமிழ்நாட்டுல. இப்போ அவங்களாம் செஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஏனோ தானோன்னு செஷன்ஸ் அட்டன் பண்ணிடக்கூடாது. எப்படி அட்டன் பண்ணணும்னா, நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும், அதை வந்து காப்பி பண்ணணும், தென் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தயாராக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து தயாராக இருந்துக்கணும். அது ஏனோ தானோன்னு ஒரு செஷன்ஸை நம்ம வந்து கொண்டுட்டு போகவே கூடாது. ப்ரிப்பரேஷன் அவங்கள ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க, நாமளும் அதை வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஓகே பாருங்க, இப்போ வந்து ஒரு ஐடி இருக்குதுங்க, இந்த பாருங்க கொடுத்துருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அது வந்து இதுல ஷேர் பண்றேன், நான் வந்து சேட்ல ஷேர் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். அல்லது க்ளோஸ் பண்ணிடுறேன் சார். சொல்லுங்க சார், ரெக்கார்ட் பண்ண முடிஞ்ச ரெக்கார்டிங் போட்டுருங்க. ஓகே சார், ரெக்கார்டிங் போடுங்க. ஓகே, இப்போ வந்து நான் மியூட் ஆல கொடுத்துறேன், அதுக்கு அப்புறம் உங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். ஓகேங்க சார். இப்ப ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்காது. இப்ப வந்து நான் வந்து உங்களுக்கு சாட்ல வந்து ஒரு சாட்ல வந்து ஒரு லிங்க் வந்து நான் ஷேர் பண்றேன். பாருங்க, இந்த சேட்ல பாருங்க, சேட்ல ஒரு லிங்க் உங்களுக்கு ஷேர் ஆகிட்டு இருக்கு. அந்த லிங்கை வந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க, அந்த லிங்கை டச் பண்ணுங்க. சேட் உங்களுக்கு டிசேபிள்டா இருக்குன்னா உங்களோட ரமேஷ் சார்ட்ட சொல்லுவார், கண்டிப்பா எனேபிள் பண்ணுவாங்க. அப்படி எனேபிள் பண்ண முடியலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த சேட்ல அப்படி இல்லைன்னா நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், அதை அந்த இதை டைப் பண்ணி padlet.com ARUM 1973 அந்த கோடு கரெக்டா அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப சேட்ல வந்துருக்கும் பாருங்க. இதை வந்து டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் ஆயிடும். டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்லெட்டுக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா, இப்ப நான் ஸ்கிரீன்குள்ள வந்துடுறேன், ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, இப்ப ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப நான் வந்து சேட்ல கொடுத்த அந்த பேட்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதுல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட பாருங்க ஸ்கிரீன் வரல சார், ஸ்கிரீன் வரல சார், கண்டிப்பா ஸ்கிரீன் வரலையா. இப்ப
ஓகே, இப்போ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேட்லெட் ஸ்டிக்கி நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். பேட்லெட்ங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, ஸ்டிக்கி நோட்ஸ் நம்ம வந்து ரெடி பண்றது தான். இப்போ நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் நீங்க டச் பண்ணீங்கன்னா இந்த இதுக்குள்ள போயிடலாம். போயிட்டு இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கு, ஒரு பிளஸ் பட்டன். இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களோட ஐடி ஏதாவது ஒரு ஹலோ சார் எதுவானா போடலாம். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கான ஒரு டூல். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கிளாஸ் ரூமில் இதை யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் மல்டிபிளாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டருந்து ஒரு ரெஸ்பான்ஸை வாங்குறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வச்சுக்கோங்க, இது ஃபியூச்சரில் அதாவது இந்த செஷனோட எண்டில் கண்டிப்பாக நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கறதுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ ஸ்க்ரீன்ல தெரியுது இல்லைங்களா, https://www.liveworksheet.com இருக்கு பாருங்க. அதை டைப் பண்ணுங்க, உங்களோட ப்ரௌசர்ல போயிட்டு குரோம்ல டைப் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க குரோம்ல. இதை டைப் பண்ண முடியுமான்னு பாருங்க, முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டியோட ஸ்டார்ட் பண்றோம், அவ்வளவுதான். சார் முடிஞ்சனா காப்பி பண்ணி சாட்ல போட்டுருங்க சார். ஆ ஓகே, இந்த லிங்க் அனுப்பிடுங்க. ஆ ஓகே, வெயிட் பண்ணுங்க. எல்லா லிங்க்கையும் கொஞ்சம் குரூப்ல போஸ்ட் பண்ணிருங்க சார். பாருங்க, இப்ப சாட்ல போடுறேன் இந்த லிங்கை. இந்த லிங்கை இப்போ வந்து நம்ம கேம் ப்ளே பண்ண போறோம், அவ்வளவுதான். இந்த கேம் ப்ளே பண்ண போறோம். இந்த லிங்கை நீங்க வந்து டச் பண்ணீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று வரும். அந்த ஆக்டிவிட்டியை நீங்க வந்து ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த ஆக்டிவிட்டி என்னன்னா உங்களோட ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி. இது வந்து என்னென்னா ஜாயின் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி. இப்போ உங்களுக்கு வந்து நிறைய டூல்ஸ் தெரிஞ்சிருக்கும், ஸ்டோரேஜ் டிவைசஸ் பற்றி தான் இது வருது, ஒன்றும் இல்லை. பென்ட்ரைவ் இருக்கும், ஹார்ட் டிஸ்க் இருக்கும், தென் அந்த டிவைசஸ் இருக்கும், தென் அதுக்கான நேம்ஸ் இருக்கும். அதை நீங்கள் மேட்ச் பண்ணணும். நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்க, கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பேட்லெட்டில் அப்படியே நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இது ஃபியூச்சரில் கூட பண்ணுங்கள், இந்த கேம் ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த கேம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேமை வந்து நான் வந்து ஒரு தடவை காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு ஆக்டிவிட்டி, கேம் கிடையாது, ஜஸ்ட் என்ன ஆக்டிவிட்டி. ஓகே, அந்த ஆக்டிவிட்டி பண்ணி பாருங்க. நான் இப்போ வந்து மறுபடியும் பவர் பாயிண்ட்லயே போயிடுறேன். அதுல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, மறுபடியும் ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா. தென் இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் ஐடியாஸ். அசஸ்மெண்ட் ஐடியால நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ வந்து 5 o'clock ஆயிடுச்சு, எப்படியும் 30 minutes ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம். அசஸ்மெண்ட்ல வந்து நிறைய ஐடியாஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். கைண்ட்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க. ஓகே, லைவா அசஸ் பண்ணலாம். இப்போ ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணலை, ஏன்னா வந்து சில ஏதாவது காப்பி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, சிரமமாக இருக்குது, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, லைவ் அசஸ்மெண்ட்ஸ் இருக்கு, பிளிக்கர்ஸ். ஓகே, லைவ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் ப்ரெசண்டாகவே நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் வாங்குறது தான் வந்து லைவ் அசஸ்மெண்ட். அது ஓரலாக வந்து எஸ்னா கை தூக்க சொல்கிறது, நோனா கை தூக்காமல் ரைஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணாமல் இருக்கிறது, அதுவே வந்து ஒரு வகையான அசஸ்மெண்ட் தான். அட் த சேம் டைம் நம்ம வந்து கிளிக்கர்ஸ் இந்த கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நம்ம வந்து டீல் பண்ணுவோம் பின்னாடி. தென் அதேமாதிரி ஜிப் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஆப் யூஸ் பண்ணி ஒரு அசஸ்மெண்ட் டூல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு, லைவ் அசஸ் பண்ணுறதுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த கிளிக்கர்ஸ்ங்கிறத நோட் பண்ணிக்கோங்க, கிளிக்கர்ஸ்ங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபியூச்சரில் முடிஞ்சால் அதை சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, ஆன்லைன் அசஸ்மெண்ட் டூல்ஸ் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய அசஸ்மெண்ட் டூல்ஸ் இருக்குங்க. கேமிஃபிகேஷன் அசஸ்மெண்ட் டூல் பார்த்தீங்கன்னா ககூட் இருக்குது, குவிசிஸ் இருக்கு. இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து உங்கள் வகுப்பறையில் அழகாக பயன்படுத்தினா கண்டிப்பாக ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ் பண்ண முடியும். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
கண்டிப்பா நீங்க வந்து கஹூட்டும் குவிசிஸும் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேண்டி டூல் அப்படின்னு சொல்லலாம். அதை ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் குவிசிஸ் கஹூட். கஹூட் வந்து இப்போ மைக்ரோசாஃப்டோட ஒரு இணை நிறுவனமா மாத்திட்டாங்க. அதை கஹூட் சப்போர்ட் பண்ற கஹூட் வந்து மைக்ரோசாஃப்டும் டைப் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து கண்டிப்பா வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் வெர்ஷன்ஸ் வந்தாச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால கஹூட் ட்ரை பண்ணுங்க. தென் ஒர்க் ஷீட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஹேண்ட் ரிட்டனாக கூட நீங்கள் ஒர்க் ஷீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அல்லது ப்ரோஃப்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து சில கேம்ஸ் அது வேர்ட் செட்ஸ் கேம்ஸ் இந்த மாதிரி கிராஸ்வேர்ட் பசல்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் ஷீட் ரெடி பண்ணியிருப்பீங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய எவால்யூஷன் பண்ணியிருப்பீங்க உங்கள் ஸ்டூடெண்ட்டை. அதையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். தென் இன்ட்ராக்டிவ் அசஸ்மெண்ட். இன்ட்ராக்டிவாக ஆன்லைனில் நம்ம சில விஷயங்களை ஒர்க் ஷீட்ஸை பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து H5P அதாவது HTML5 ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒரு வெப் ஒரு என்ன சொல்லுவோம் அது வந்து எல்எம்எஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய எல்எம்எஸ் பற்றி தெரியல எல்எம்எஸ்ல லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஓகே அதுக்காக இன்ட்ராக்டிவ் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான் வந்து H5P.org. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக அதில் ட்ரை பண்ணி நிறைய டூல்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இன்ட்ராக்டிவ் அசஸ்மெண்ட் டூல்ஸ் நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நாங்கள் எங்களோட பிளாக்ல யூஸ் பண்ணி பண்ணுறோம், கிளாஸ் ரூம்ல யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் என்ன ஆச்சு அப்படின்னா H5P என்னன்னா ஒரு ORGயா இருந்தாலும் கூட ஒரு ஓப்பன் சோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்எம்எஸ்க்கு தட் இஸ் மூடல் இந்த மாதிரி எல்எம்எஸ்க்கு கன்வா அந்த மாதிரியான கேன்வாஸ் அந்த மாதிரியான எல்எம்எஸ்க்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டூல்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் நம்ம ஜென்ரேட் பண்ண டூல்ஸ் அங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்லோட் பண்ணிக்கலாம். அதனால் HPP என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 48 டூல்ஸ் இருந்த இடத்துல திடீர்னு டூல்ஸை குறைச்சிட்டு 14 ஆகிட்டாங்க போன மாதம். இப்போ மறுபடியும் அது 30 ஆக்கியிருக்காங்க. அது நிறைய டூல்ஸ் இருக்குது ஆனால் நம்பகத்தன்மை கம்மியாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட சைட்லேயோ நம்ம இதுலேயோ வச்சுட்டு இருந்தோம்னா சம்டைம்ஸ் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம வந்து வேற ஒரு டூலையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். HPP-ல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதையும் நீங்க லேர்ன் பண்ணி பாருங்க. ஓகேங்க. ஆஃப்லைன் அப்படின்னா என்னன்னா ஆஃப்லைன்னா நம்ம மேனுவலா பண்றது இல்லை ரெகுலரா பண்றோம் இல்லைங்களா அந்த ஒர்க் ஷீட்ஸ் தான் வந்து ஆஃப்லைன். ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம், பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து வாங்கி அதை அசஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி நம்மளோட ஃபைல்ல அல்லது போர்ட்ஃபோலியோல மெயின்டைன் பண்ணிக்கிறோம். தட் இஸ் ஆஃப்லைன் ஹேண்ட் ரிட்டன். தென் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு ஒர்க் ஷீட்ஸ் அனுப்பணும்னா அந்த ஒர்க் ஷீட்டை வந்து ஆன்சர் பண்ணிட்டு அவங்க திரும்ப நமக்கே அனுப்புறாங்க. அதை நம்ம அசஸ் பண்ணி மறுபடியும் திரும்ப நம்ம அவங்களுக்கு அனுப்புறோம். அப்ப வாட்ஸ்அப் வந்து ஒரு அருமையான ஒரு டூலுங்க. உண்மையிலேயே நான் வந்து அதை வந்து மறுக்கவே மாட்டேன். வாட்ஸ்அப் கூட இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டையும் டீச்சரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமா இப்ப இருக்கு. நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் அந்தந்த ஸ்கூல்ஸில் கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் வந்து ஒரு 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து பயன்படுத்துறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கு. எங்கள் ஸ்கூல்ல கூட போயிட்டு இருக்கு. அதை நான் வந்து உங்களுக்கு சாம்பிள்ஸ் காட்ட முடியும். பாருங்க நெக்ஸ்ட் போவோம். இது அப்ளிகேஷனை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜ் தான். அது நீங்க அதிகமாக பார்த்து தெரியல. அடுத்து நெக்ஸ்ட் போயிடலாம். கஹூட்டு, குவிசஸ், தென் ப்ரோஃப்ரோக்ஸ், தென் கூகுள் ஃபார்ம்ஸ், தென் HPP. இது ஏற்கனவே சொன்ன விஷயத்த மறுபடியும் நான் டிஸ்பிளே பண்ணி காட்டிருக்கேன். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. ரிட்டன் ஹேண்ட் ரிட்டனாக பண்ணக்கூடிய அல்லது பிரிண்ட் அவுட்டாக எடுத்துருக்கக்கூடிய ஒர்க் ஷீட் இதுதான். தென் நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து இதுதாங்க வாட்ஸ்அப்பில் பண்ண ஒரு விஷயம். பாருங்க எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஒர்க் ஷீட் அனுப்புகிறோம். அந்த ஸ்டூடெண்ட் வந்து அதை வந்து சர்க்கிள் பண்ணி திரும்ப எங்களுக்கு அனுப்புறாங்க. தென் அதை நாங்கள் டிக் பண்ணி வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம்லாம் நம்ம வந்து என்ட்ரி போட்டு ஸ்டார் கொடுத்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா. இதுவும் அதே மாதிரியான ஒரு இதுதான். இளங்கோங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு பாருங்க 16/7/2020 ஒரு ஒர்க் ஷீட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். அதை எவாலுவேட் பண்ண தான் இந்த பிக்சர் தான் இந்த நெக்ஸ்ட் பிக்சராக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களும் இன்றைக்கி வந்து நம்ம அட்ரசன்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். கிளாஸ் ரூமில் பண்ணது விஷயம் வேறு, இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இதை நிறைய டீச்சர்ஸும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே ஃபாலோ பண்ணால் கூட ஓரளவுக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் மேம்படுத்த முடியும். ஓகே நெக்ஸ்ட் ப்ரோஃப்ரோப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வெப்சைட். ப்ரோஃப்ரோப்ஸ்.com போனீங்கன்னா அதில் பிரெயின் கேம்ஸ் இருக்கு. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு இங்கிலீஷ் டீச்சராக இருந்தீங்கன்னா யூ கேன் கிரியேட் மெனி ஒர்க் ஷீட்ஸ் யூசிங் திஸ் ப்ரோஃப்ரோப்ஸ் பிரெயின் கேம்ஸ். அதில் என்னென்ன இருக்குன்னா வேர்ட் சர்ச் இருக்கு, கிராஸ்வேர்ட் பசில்ஸ் இருக்கு, தென் ஹேங்மேன் கேம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் அதில் அவைலபிளாக இருக்கு. நீங்கள் முடிஞ்சா டைம் இருந்துச்சு அதை ட்ரை பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட் போகலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டோம், பக்கமாக வந்துட்டோம்.
நம்மளோட மெயின் கான்செப்டுக்குள்ள வந்துட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் உண்மையிலே சொல்ல போனால் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல தான் இது அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம டீச்சர்ஸ்லாம் உண்மையிலேயே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. எப்படியாவது ஒரு டிஜிட்டல் கிளாஸ் ரூம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட முடியுமா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இளவரசன் சார்லாம் வந்து அவருக்கு ஐ கேன் அவார்ட்ஸ்ல வின் பண்ண பணத்தை 50,000 ரூபீஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு டிஜிட்டல் போர்டு தட் இஸ் IWB வாங்கி வச்சு அவரோட கிளாஸ் ரூம் எவ்வளவோ மேம்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா வந்து இப்போ என்ன முடியல. இந்த மாதிரி டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு, ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸும் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணி பண்றோம். எட்மோடோ ஒரு ஃப்ரீ வெப்சைட், அதை யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் கிளாஸ் ரூம் ஃபேன்டாஸ்டிக் வெப்சைட் அப்ளிகேஷன், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு டிஜிட்டல் கிளாஸ் ரூமாக அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். தென் சீசா, சீசா அதுவும் ஒரு ஒண்டர்ஃபுல் டூல். இது வந்து ரீசெண்டாக நிறைய இதில் நம்ம வெபினார்ஸில் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டீம்ஸ், டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொலாபரேட் பண்ணுற டீம்ஸில் தான் இப்போ வந்து உங்களை கனெக்ட் பண்ணியிருக்கோம். டீம்ஸில் பாருங்கள் எவ்வளோ பேரை கனெக்ட் பண்ண முடியுது. இதே மாதிரி தான் கிளாஸ் ரூம்லேயும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் அதில் கொஞ்சம் ட்ரபிள்சம்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த டீம்ஸ் ஆப் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து அவங்களுக்கு வந்து மெயில் ஐடி இருக்கணும். இந்த மாதிரி நிறைய சில பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணோம்னா நாமளும் அதை வந்து கண்டிப்பாக செய்ய முடியும். தென் ரிமைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னார், லாஸ்ட் கிளாஸில் சொன்னார். ரிமைண்டுங்கிறது வந்து ஒரு அருமையான ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டு கம்யூனிகேஷன் டூல். இன்ஸ்டெட் ஆஃப் வாட்ஸ்அப் வி கேன் யூஸ் ரிமைண்ட். ஓகே, தென் எடுலாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனதர் கிளாஸ் ரூம், டிஜிட்டல் கிளாஸ் ரூம் கான்செப்ட். அது வந்து லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் டயட் நடத்தின ஒரு வெபினாரில் மிஸ்டர் ஆதிகேசவன் ரொம்பவே அருமையாக, அதாவது எல்கேஜியிலேருந்து உங்களுக்கு வந்து பிளஸ் டூ வரைக்கும் இருக்கக்கூடிய கான்செப்டெல்லாம் எப்படி வந்து வந்து ஒரு அசஸ் பண்ண முடியும், அது அதுக்கான ஒர்க் ஷீட்ஸ் எப்படி ரெடி பண்ண முடியும், எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறது, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறது, அதில் வந்து ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும், எல்எம்எஸ் எப்படி இருக்கும், எல்லாமே அதில் வந்து டீல் பண்ணியிருக்காரு. அருமையான ஒரு செஷன் அது, உண்மையிலே பார்த்து வியந்த ஒரு செஷன் அப்படின்னு சொல்லலாம். எடுலாஸ்டிக்கை வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். தென் கிளாஸ் டோஜோ, இதை வந்து என்னோட கிளாஸ் ரூமில் என்னோட ஸ்கூலில் இங்கிலீஷ் கிளாஸ் ரூம்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்டாக டெஸ்டிங்கில் போயிட்டுருக்கு. ஒரு கிளாஸ் ரூம் க்ரியேட் பண்ணியாச்சு, அவங்க வந்து ஒர்க் பண்ணி அவங்களோட அசைன்மெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிட்டுருக்காங்க. எவல்யூஷன் அட் த சேம் டைம் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அட் த சேம் டைம் பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இதுல எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இன்பில்ட் அசஸ்மெண்ட்ஸ் அண்ட் கிரேடிங் சிஸ்டம் இருக்குது. உள்ளே அசஸ்மெண்ட் இருக்குது, கிரேடிங் சிஸ்டமும் இருக்குது, அதை வந்து நாம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இன்பில்ட்னா என்ன, அந்த பார்த்தீங்கன்னா எடுலாஸ்டிக்குள்ளேயே இன்பில்ட்டாக அசஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து அசஸ்மெண்ட்டுக்காக வேறு இப்போ வந்து ஒரு டூல் டீச்சிங்க்காக ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம், தென் அசஸ்மெண்ட்டுக்காக ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம், தென் கிரேடிங்க்காக ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வாட்ஸ்அப்பே எடுத்துக்குவோம். வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணுறோம், நம்ம ஒர்க் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், தென் சென்ட் பண்ணுறோம், மறுபடியும் அசஸ் பண்ணுறோம், திரும்ப அனுப்புகிறோம். இதெல்லாம் ரெக்கார்டுக்கெல்லாம் எங்கேயோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னா நாம் வந்து சிஸ்டத்தை நம்மளோட மொபைலில் பண்ணுறோம், ஆனால் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்ண முடியலை. இதையெல்லாம் வந்து இந்த எடுலாஸ்டிக் கிளாஸ் டோஜோ சார் எடுத்தார் இல்லைங்களா, கிளாஸ் டோஜோ எடுத்தார் சார், மனோகர் சார் எடுத்தார். அந்த இதுலேயும் அருமையாக மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு ரொம்பவுமே அதாவது என்னென்னா கிளாஸ் டோஜோ வந்து 100% ஃப்ரீங்க, அதுதான் இதில் இருக்கக்கூடிய மெயின் அட்வான்டேஜ். அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு பிரைமரி மிடில் ரெண்டுக்குமே அட்டகாசமான ஒரு டூல். நீங்கள் வந்து கிளாஸ் டோஜோ யூஸ் பண்ணி பாருங்கள். நேற்று செஷன் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் வந்து சாரை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த தகவலை வந்து எடுத்துக்கோங்க. தென் டிசைனிங் ஆக்டிவிட்டீஸ் இன்சைட் த டூல் பை த டீச்சர். இந்த எடுலாஸ்டிக் ஆகட்டும், கிளாஸ் டோஜோ ஆகட்டும், சிசா ஆகட்டும், அதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணலாம்னா டீச்சர் டிசைன் பண்ணணும். என்ன டிசைன் பண்ணணும், அசஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை டிசைன் பண்ணணும். அதில் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை வைக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்டோட தகுந்த மாதிரி விஷயம்னா என்னங்க சார் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் பேஸ் லைன் சர்வே, பேஸ் லைன் அதாவது அவனோட லெவல் என்ன, லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கான், அவனோட அதை பற்றி சர்வே பண்ணிவிட்டு அவனுக்கு என்னென்ன மாதிரியான டூல்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு வைக்கணும். இது இந்த சிஸ்டத்தில் நாம தான் டிசைன் பண்ணணும் டீச்சர். ஓகே, நெக்ஸ்ட் போவோம். தென் ஓகே, எஸ்ஐஎஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். எதில் இருக்குது, எடுலாஸ்டிக்கில் இருக்குது, ராஸ்ட்ரோஜோலையும் இருக்குது, சீசாவில் இருக்குது, கூகுள் கிளாஸ் ரூமில் இருக்குது, எட்மோடோவிலையும் இருக்குது. ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா என்னங்க, ஸ்டூடெண்ட்டை பற்றியான தகவல். நீங்கள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டு நீங்களாம் ஒரு ஃபைல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைலில் அந்த ஸ்டூடெண்ட் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பேஜ் பை பேஜாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிங்களா, அதே தான் வந்து சிஸ்டத்தில் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மூடுல் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, TNTPயே வந்து ஒரு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தால் தான் இயங்குது. ஒரு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுக்குள்ளே இன்பில்ட் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் கால்டு மூடுல். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் LTI,
லேர்னிங் டூல்ஸ் இன்டகிரேஷன். லேர்னிங் டூல்ஸ் வந்து இன்டகிரேட் பண்றது இப்போ வந்து டீம்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய டூல்ஸ் இன்டகிரேட் பண்ணிக்கலாம், ஃபிளிப் கிரிட் இன்டகிரேட் பண்ணிக்கலாம், தென் பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் டை அப் பண்ணியிருக்காங்களோ இன்டகிரேஷன் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே நீங்க இங்கேயும் வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து டீம்ஸ்ல இருந்துட்டு ஒரு அசைன்மெண்ட்டை ஃபிளிப் கிரிட் அசைன்மெண்ட்டை ஸ்டூடெண்ட்டுக்கு சென்ட் பண்ண முடியும், அதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். அதுக்கு பேர் தான் எல்டிஐ, லேர்னிங் டூல்ஸ் இன்டகிரேஷன். ஓகே நெக்ஸ்ட். ஓகேங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குங்க சார், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைங்க சார், இருந்தாலும் ஏதாவது சொல்லி கொடுங்க செஞ்சிடறோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா. நான்லாம் வந்து ரொம்ப ப்ரிலிமினரிங்க, நான் வந்து நிறைய கற்றுக்கல, இருந்தாலும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணேன். அந்த பிளாக் பேர் வந்து என்னென்னா assess2018.blogspot.com. இதையும் வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க, நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி ரன் பண்ணுறப்ப கொஞ்சம் சிரமங்கள் வருது, இருந்தாலும் நான் ரன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸ்க்ரீன் கரெக்டாக ஷேர் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, இது வந்து என்னோட assessment2018.blogspot.com அப்படிங்கிற ஒரு பிளாக். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் நாங்கள் வந்து அசஸ்மெண்ட் டூல்ஸ் ரெடி பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, இது போய் டைட்டில் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த இடத்துல சர்ச் பண்ணுற இடத்துல அந்த பாடத்தோட தலைப்பு உள்ளீடு கொடுத்தீங்கன்னா அது இருந்துச்சுன்னா அவைலபிளாக இருக்கிறது வரும், அவைலபிள் எது இருக்கோ அதெல்லாம் வரும், எல்லாமே கிடைக்காது. டைட்டில் போடுற டைட்டிலெலாம் கிடைக்காது, அவைலபிளாக இருக்கக்கூடியதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அசஸ்மெண்ட் டூல்ஸ் assess2018.blogspot.com. கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கனால கொஞ்சம் லோடிங் கொஞ்சம் மெதுவாக ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். தென் நம்மளோட ஸ்க்ரீனில் இருக்கும், இப்போ வந்து பவர் பாயிண்ட்லேயே போயிடுவோம். தென் பாருங்கள் நெக்ஸ்ட். ஓகே, இன்டராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ் அப்படின்னா என்ன? இன்டராக்டிவ் ஒர்க் ஷீட்னா என்னன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கோம், ஒரு ஒர்க் ஷீட்டு அது வந்து பேசுமா, பேசுங்க, ஒரு ஒர்க் ஷீட்டு படம் காட்டுமா, காட்டுங்க, ஒரு ஒர்க் ஷீட்டு மியூசிக்கை ப்ளே பண்ணுமா, பண்ணுங்க, ஒரு ஒர்க் ஷீட்டில் மூமெண்ட் கொடுக்குமா, கொடுக்குங்க, ட்ராக் பண்ண முடியுமா, பண்ண முடியுங்க, இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் தாங்க இன்டராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ். கிளாரிட்டி கிடைச்சிருச்சுங்களா? இவ்வளோதாங்க, இதுதாங்க இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட். இப்போ இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்டில் என்னெல்லாம் இருக்குங்கிறது நான் இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட் ஸ்லைடில் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் பாருங்கள், MP3 கண்டென்ட் இருக்கும், தென் இமேஜஸ் இருக்குங்க, தென் யூடியூப் கண்டென்ட், தட் இஸ் வீடியோ கண்டென்ட் போடலாங்க, தென் அதில் இன்ட்ராக்டிவ்னஸை கொடுக்க முடியுங்க. இதையெல்லாம் ஒன்றா கொடுத்தோன்னா தட் இஸ் கால்டு இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்டுங்க. இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக பண்ணிட முடியும். அதுக்காக நம்ம வந்து பின்னாடி சொல்ல போகிறேன் அந்த ஐடியாவை என்னென்ட்டு. பாருங்கள், இப்போ வந்து ஸ்க்ரீனில் தெரிகிறது வந்து இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்ட். நேற்று உங்களுக்கு வந்து திலீப் சார் சொல்லியிருப்பார், நம்மளோட இளவரசன் சார் ஸ்கூலில் அதை வச்சுருக்காரு, அவரோட ஓன் மணி யூஸ் பண்ணி வாங்கி வச்சுருக்காரு. இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டுக்கும் இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ்க்கு என்ன சார் சம்மந்தம்னு நீங்கள் கேட்கலாம். இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம், அங்கேயே அசஸ் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்டே டச் பண்ணி ஆன்சர் பண்ணிவிடுவான், ரொம்ப சிம்பிளுங்க, அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னா கம்மி தாங்க, ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 36,000 ரூபாய் நான் கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அமேசானில் கிடைக்குது. இப்போ இளவரசன் சார்லாம் காண்டக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்குலாம் இருக்குது, நிறைய IWB-லாம் வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ திலீப் சார் எல்லாருமே காண்டக்ட் பண்ணுங்கள், நம்ம யாரெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களோ அவங்கள காண்டக்ட் பண்ணுங்கள். ஒரு IWB உங்கள் ஸ்கூலில் ஒரு ஸ்பான்சர் பிடிச்சி வாங்கி வச்சிட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டுங்க, உங்களோட சர்வீஸில் பெரிய வேலை செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ப்ரைவேட் ஸ்கூல்லாம் வந்து ஓடிடுவாங்க, அந்த அளவுக்கு நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கிளாஸ் ரூம் பண்ண முடியும். நீங்கள் அடுத்த ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் IWB வாங்கி வச்சுக்கோங்க. நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நான் ப்ரொஜெக்டர்ஸ் மட்டும்தான் வச்சுட்டு இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், IWB வாங்கிறதுக்காக நான் கேட்டுட்ருக்கேன், சார்ட் ஐடியாஸ் கேட்டுட்ருக்கேன், அவர் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. ஓகே நெக்ஸ்ட் போகலாம். How can we do assessments? Assessments எப்படிலாம் பண்ண முடியும், வித் இன்ட்ராக்டிவா ஆர் விதவுட் இன்ட்ராக்டிவா? வித் இன்ட்ராக்டிவ் நல்லா இருக்குமா, விதவுட் இன்ட்ராக்டிவ் நல்லா இருக்குமா? வித் இன்ட்ராக்டிவ் தாங்க நல்லா இருக்கும். ஏன் கேளுங்க, நிறைய இமேஜஸ் இருக்கு, வீடியோ இருக்கு, எல்லாமே கொண்டு வர முடியும், மூவ்மெண்ட் பண்ண முடியும், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியும், ஜாயின் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து விதவுட் இன்ட்ராக்டிவ் வேண்டாம்னு சொல்ல முடியாது, சில நேரங்களில் அது விதவுட் இன்ட்ராக்டிவ் யூஸ் பண்ணுவோம். வித் இன்ட்ராக்டிவ்
அட்வான்ஸ் ஓகே தென் ஓகேங்க. இப்போ இந்த மாதிரியான இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ் எப்படி சார் கிரியேட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க ஹெச்ஒய்பியில பண்ணிருக்கீங்க இல்லையா, அதுவும் ஒரு இன்ட்ராக்டிவ் கண்டென்ட் தாங்க. அது இன்ட்ராக்டிவ் கண்டென்ட் தானே, அதே மாதிரி தாங்க. நம்ம வந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ள போக போறப்ப அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க, liveworksheets.com. This is the site name. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, போகலாம். ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் பிரிண்டபிள் ஒர்க் ஷீட்ஸை வந்து வச்சுருக்கீங்க, உங்கள் கைவசம் நிறைய எழுதி வச்சுருக்கீங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கீங்க, ஜெராக்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க, எல்லாமே அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இன்ட்ராக்டிவ் ஆன்லைன் எக்ஸசைஸை மாற்றிடலாங்க வித் செல்ஃப் கரெக்ஷனுங்க. என் ஸ்டூடெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ கூட காட்ட முடியும் என்னால். ஓகேவா, இதை பண்ண முடியுங்க. இது தாங்க உங்ககிட்ட என்ன இருக்குங்க, ஒன்றுமே இல்லைங்க, வெறும் ரிட்டன் காப்பி தாங்க எங்கே வச்சுருக்கேன். இல்லைங்க, அதுவும் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, புக்கை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, புக் பேக் எக்ஸசைஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க, அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் கண்டென்ட், இன்ட்ராக்டிவ் அசஸ்மெண்ட் ஷீட்டாக, தட் இஸ் ஒர்க் ஷீட்டாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ த ஒர்க் ஷீட்ஸ் ஆன்லைன் அண்ட் சென்ட் தேர் ஆன்சர்ஸ் டு த டீச்சர். ஆன்லைன்லேயே அவங்க ஆன்சர் பண்ணி நமக்கு திரும்ப அனுப்பிச்சிருவாங்க. ஓகேவா, இப்போ என்னெல்லாம் நடக்குது, இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன் கிடைக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டைம் சேவ் ஆகுது டீச்சருக்கு, முக்கியமாக இந்த சேவ்ஸ் பேப்பர் ஈகோ ஃப்ரெண்ட்லி, தட் இஸ் நம்ம ஒரு பேப்பர் கூட யூஸ் பண்ணல, 100 அசஸ்மெண்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த அவர் தான் வெற்றியாளர். நிறைய பேப்பர் நான் உங்களுக்கு நான் வந்து ரொம்பவே வருத்தப்படுவேன், ஏன்னா டன் கணக்காக பேப்பர்ஸை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம், ஒரு மரத்தை வெட்டுறோங்க ஒரு புக்கை தயாரிக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 இயர் முடிக்கிறப்ப எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1000s ஆஃப் ஒர்க் ஷீட்ஸ் வச்சுருப்பேன், அது எனக்கு ஒரு பீரோவில் அடுக்கி வச்சுருப்பேன். அதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் யோசிக்கிறேன். ஏன் வந்து ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ண முடியாது, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, கரெக்ஷன்ஸ் பண்ண மாதிரி ஒன்ஸ் அகெயின் அதே டூலை கொடுத்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டை எவாலுவேட் பண்ண முடியாது, மாடி பிரிண்ட் எடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒர்க் ஷீட்ஸை வந்து இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக பண்ணிக்கலாம். தென் இதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டாக ஒரு இது மட்டும் கொடுத்துறேன், தென் வெப்சைட்டுக்குள்ளே போயிடுவோம், ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஒரே நாளில் கண்டிப்பாக அத்தனையும் முடிக்க முடியாது, இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு கோடிட்டு காட்டிடுறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். லேட்டஸ்ட் டெக்னாலஜி எம்படேட் ஒர்க் ஷீட்ஸ், அது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தென் ஸோ ட்ராப் டவுன் செலக்ட் ஒர்க் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒன்றும் இந்த பிக்சர் குள்ள பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ராப் டவுன் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் நிறைய ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க, இதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், அந்த ஆப்ஷன் ஒரு ஆப்ஷனை நம்ம ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா ரைட் ஆன்சராக இருந்துச்சுன்னா மார்க் வந்துடும், ராங் ஆன்சர்னா மார்க் வராது, அவ்வளோதாங்க. இதுக்கு பேர் தான் ட்ராப் டவுன் ஒர்க் ஷீட்ஸ். என்னங்க சார் புதுசாக சொல்கிறீங்க, இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம் தான். பேர்ட் சர்ச் ஒர்க் ஷீட்ஸ் இதில் பாருங்கள், இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சது தான், தமிழ் சொல் தேடல் ரீசெண்டாக நான் தான் கிரியேட் பண்ணேன், அதை பற்றி சொல்கிறேன் நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். தென் பாருங்கள், இந்த மாதிரி ஒர்க் ஷீட்ஸு வேர்ட் சர்ச் ஒர்க் ஷீட்ஸை நீங்கள் வந்து இன்ட்ராக்டிவாக பண்ண முடியும், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஐடியா தான் கொடுத்துட்ருக்கேன், ட்ரான்ஸ்ஃபர் பசில்ஸ் பண்ண முடியுங்க. தென் நெக்ஸ்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஒர்க் ஷீட்ஸ் ஈஸியாக பண்ணலாங்க, ரொம்ப சிம்பிள். அதில் வந்து ஒரு வீடியோ நான் அட்டாச் பண்ண முடியுமா, பண்ணலாங்க, பாருங்கள் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இருக்குது பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் ஒர்க் ஷீட்ஸ் கண்டிப்பாக பண்ணலாம். நெக்ஸ்ட் மேட்ச் த மீனிங்ஸ் பண்ணியிருக்கேன், நான் பண்ணி என் ஸ்டூடெண்ட்டுக்கு போட்டு ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் செக் பாக்ஸ் ஒர்க் ஷீட்ஸ். செக் பாக்ஸ்னால் என்னென்ன, மோர் தென் ஒன் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணும், ஆப்ஷன் வேற, அதாவது எம்சிக்யூ வேறு, எம்சிக்யூவில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண முடியும், அதில் மல்டிபிள் ஆப்ஷன் ஆப்ஷன் கொடுத்தோன்னா பண்ணலாம். இதில் வந்து என்னென்னா செக் பாக்ஸ் அப்படிங்கிறது மோர் தென் ஒன் ஆப்ஷன்ஸ் ரைட் ஆன்சர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. பாருங்கள், ஜிம் கார்பெட், ஏ ஹண்டர், ஏ ஃபோட்டோகிராஃபர், ஏ நேச்சுரலிஸ்ட் அண்ட் நாட் ஏ கான்ட்ராக்டர், சரியா, இது மாதிரி அவன் ஆன்சர் பண்ணுவான். ஓகே, நெக்ஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப், இங்கே வந்து ட்ராக் பண்ணி இந்த ஃபில்அப்ஸ், தட் இஸ் இது என்ன சொல்லுவோம், கேப் ஃபில்லிங் எக்ஸசைஸ்னு வச்சுக்கோங்க, இந்த கேப் ஃபில்லிங் எக்ஸசைஸ் வந்து இங்கேருந்து ட்ராக் பண்ணிட்டு போய் இங்கே வைக்கணும், இதெல்லாம் பண்ணணும். இது வந்து அவன் நம்ம ஸ்டூடெண்ட் ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஓகேங்க, இதெல்லாம் ஓகே. எப்படி பேசுமா ஒரு ஒர்க் ஷீட்டு, கண்டிப்பாக பேசுங்க. பாருங்கள், இங்கே வந்து இந்த ஒரு மைக் சிம்பிள் மாதிரி ஸ்பீக்கர் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இதை டச் பண்ணால், இந்த டச் பண்ணோம்னா ஒரு சவுண்ட் கேட்கும், அந்த சவுண்ட் வந்து நோஸ் மவுத் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்டுக்கு மேட்ச் ஆகக்கூடிய பிக்சரை இந்த ஸ்டூடெண்ட்டை டச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மார்க் ஸ்கோர் ஆகிடுங்க, ரொம்ப சிம்பிளுங்க. லிசன் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஒர்க் ஷீட்ஸ் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் ஸ்பீச் ரெகக்னேஷன் ஒர்க் ஷீட்ஸ். ஒரு ஒர்க் ஷீட்டு அது நம்ம கிளிக் பண்ணால் பேசுது, ஓகே. நான் பேசி அது டைப் பண்ணுமாங்க? பண்ணுங்க. அதுதாங்க ஸ்பீச் ரெகக்னேஷன் ஒர்க் ஷீட்ஸ். இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஒரு மைக்கு, இந்த மைக்கு டச் பண்ணிட்டோம்னா என்ன ஆகிடும் அப்படின்னா, இப்போ வந்து பென்சில் அப்படின்னு நான் கரெக்டாக, ஆனால் அக்சென்ட்டை கரெக்டாக கொடுக்கணும். நாம் வந்து ஸ்பெல்லிங் நம்ம பிரிட்டன், தட் இஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் அக்சென்ட் கரெக்டாக கொடுக்கணும். யூஎஸ் அதில் கொடுக்கக்கூடிய அக்சென்ட் கரெக்டாக கொடுக்கணும். இந்த ஒர்க்ஷீட் டிசைன் பண்ணுற ஒரு பிரிட்டிஷில் செலக்ட் பண்ணியிருந்தாலும் பிரிட்டிஷ்கான ப்ரொனன்சியேஷனை கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும். இப்போ பென்சில்னு சொல்லிட்டீங்கன்னா பென்சில் இங்கே வந்து அந்த வேர்டு பிரிண்ட் ஆகிடும், ஓகேங்களா? மார்க் வந்துடும், அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட். ஓகேங்க, லிசனிங் காம்ப்ரிகன்ஷன். ஒரு எம்பி த்ரீ கண்டென்ட்டு, அதர் இன்ட்ராக்ஷன் எலிமெண்ட்டில் பார்க்குறோம். ஒரு எம்பி த்ரீ கண்டென்ட்டை நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஷீட்டுக்குள்ளே வைக்க முடியுமா அப்படின்னு வைக்க முடியுங்க, அது பேசும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது லிசன் வந்து ஷார்ட்டாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான், நிறைய லென்த்தியாக ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக கொடுத்துடக்கூடாது அதில், அதில் வந்து அப்படி எடுத்துக்காது லிசனில். ஆனால் எம்பி த்ரீயில் நீங்கள் என்டையர் ஒரு லெசனோட கண்டென்ட்டை நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை கொடுத்து அதுலேருந்து காம்ப்ரிகன்ஸ் பண்ணலாம், காம்ப்ரிகன்ஷன் எடுக்கலாம், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து ஆன்சர் பண்ண வைக்கலாம். அது மாதிரி இருக்கக்கூடிய தான் லிசனிங் காம்ப்ரிகன்ஷன். இது இதுவும் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், அதர் இன்ட்ராக்ஷன் எலிமெண்ட்ஸில் யூடியூப் வீடியோவை ஒன்று அட்டாச் பண்ணிடுறோம். அந்த யூடியூப் வீடியோவில் வரக்கூடிய கான்செப்டை பேஸ் பண்ணி கீழே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். தட் இஸ் மேத் மீனிங்ஸ், மீனிங் சொல்லுங்கள். அதை டைப் பண்ணுவோம், ஸ்டூடெண்ட் கரெக்டாக டைப் பண்ணுறோன்னா அவனுக்கு மார்க்ஸ் ஆட் ஆகிடும். இதுதான் வந்து யூடியூப் கண்டென்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், யூடியூப் கண்டென்ட் எப்படி ஆட் பண்ண ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டோம்னா, ஓகே, நெக்ஸ்ட். தென் நெக்ஸ்ட் வந்து லிங்க்ஸ் ஆட் பண்ணுறது எப்படி? லிங்க்ஸ்னால் என்னென்ன? லிங்க்ஸ் வரலையா? ஒரே நிமிஷம். லிங்க்ஸ்க்கான பிக்சர் மட்டும் நான் மேட்ச் பண்ணாமல் வச்சுருக்கேன். லிங்க்ஸ்னா இப்போ வந்து எந்த லிங்க் வேணாலும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஒன் டிரைவ் லிங்க் பண்ணலாம், பேக்லிக் கண்டென்ட் பண்ணலாம், ஃப்ளிப்கிரிட் பண்ணலாம், விக்கிபீடியா பண்ணலாம், எல்லாமே இல்லை எல்லா லிங்க்கும் பண்ண முடியும். பண்ணியிருக்கோம், அதை காட்டுறோம். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட். உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிகிறப்ப கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டை பற்றி இப்போ நான் சொல்லலை, பின்னாடி சொல்ல போகிறேன். இப்போ நேராக நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போயிடும், ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். Okay, then this is the screen of your liveworksheets.com. Okay, ingla onnume illa, just liveworksheets.com kuduthina ungalku vandu inda content vandrom. Then paarenga idhula vandu neriya visayangal irukku. Ungalku initially oru link onnu kuduthallingla, andha link la vandu sila my worksheets la paatha theriyum edho ஒரு மேட்ச் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் கொடுத்துருந்தேன், அது வந்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்துடலாம், அது என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக டிஸ்பிளே ஆகிருக்குதா. இது தாங்க, திஸ் இஸ் த ஒர்க் ஷீட்டு பாருங்க, நான் கொடுத்துருக்கூடிய லைவ் ஒர்க் ஷீட் இது தான். மேட்ச் பிக்சர்ஸ் வித் வேர்ட்ஸ் இதை தான் கொடுத்துருந்தேன் பாருங்கள். ஜஸ்ட் டிவிடி கனெக்ட் பண்ணிட்டேன், ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணிட்டேன், ஹார்ட் டிஸ்க் எங்கே இருக்குது இங்கே இருக்குது கனெக்ட் பண்ணிட்டேன், தென் மெமரி கார்டு கனெக்ட் பண்ணியாச்சு, பென் ட்ரைவ் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து ஃபினிஷ் கொடுக்குறேன், என்ன வருதுன்னு பாருங்க, கிரேட் போர்டு கொடுத்துருச்சுங்களா? இது வந்து நான் டீச்சர் பண்ணியிருக்கேன், ஆக்சுவலி ஸ்டூடெண்ட் பண்ணானா அவனுக்கு வந்து மார்க் போட்டு வரும் அந்த இடத்துல, ஓகேவா? ஜஸ்ட் நான் ட்ரையலுக்காக உங்களுக்கு வந்து காட்டினேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மார்க் போட்டு தான் வந்திருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகேவா? இப்போ வந்து எப்படி வந்து லைவ் ஒர்க் ஷீட்ஸ்க்குள்ளே லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துருவோம். இது என்னோட லாகின்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இந்த விஷயங்களை எல்லாம். இப்போ வந்து நான் வந்து எட்ஜ் ப்ரௌசருக்குள்ளே போயிடுறேன். இன்னொரு விஷயம் உங்களுக்கு முக்கியமான விஷயம் இதில் சொல்லிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரோம் ப்ரௌசர் மட்டும்தான் இந்த லிசனிங் காம்ப்ரிகன்ஷன் இதையெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். அதனால் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எட்ஜ் ப்ரௌசர், வேறு ப்ரௌசர்ஸில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் போகலாம். சஃபாரி ப்ரௌசர் ஆல்சோ சப்போர்ட்ஸ் இந்த மாதிரியான லிசனிங் காம்ப்ரிகன்ஷன், இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். ஸ்பீக்கிங், தட் இஸ் சிந்தசைசர், ஸ்பீச் சிந்தசைசர் எனேபிள் பண்ணியிருக்காங்க கூகுள் க்ரோமில், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், ஜஸ்ட் லைவ் ஒர்க் ஷீட்ஸ்னு மட்டும் அடிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். வந்துடுச்சுங்களா? இப்போ வந்து நான் வந்து எட்ஜ் ப்ரௌசர்க்குள்ளே இருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து எந்த ஒரு லாகினும் கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டு, ஓகேவா? liveworksheets.com. உண்மையிலேயே நான் வந்து பெருமைப்படுறேங்க, இந்த டிஜிட்டல் டீம், தட் இஸ் தமிழ்நாடு டிஜிட்டல் டீமில் தான் இது ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாரும் பண்ணலை அப்படிங்கிறது வந்து என்னோட கணிப்புப்படி, என்னோட கணக்கு சரியாக இருக்கும் அப்படின்னா இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அசஸ்மெண்ட் டூல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னு கேட்டிங்கன்னா, நானும் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். எதை வச்சு சர்ச் பண்ணி பார்த்தேன்னா, யாராவது தமிழில் ஏதாவது ஐடியாஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு சர்ச் பண்ணப்ப எதுவுமே இல்லைங்க தமிழில். தட் இஸ் நீங்கள் எது எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம், நம்மளால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய ஒர்க் ஷீட்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் இல்லையா. ஆனால் தமிழில் கண்டென்ட் கம்மியாக இருக்குங்க. இனிமேட்டு நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணுவோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, நிறைய தமிழ் கண்டென்ட்டை நம்ம வந்து சேர்த்துவோங்க. சேர்த்தணும்னா என்ன ஆகுனா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு டீச்சரும் இது ஒரு ஒரு இயக்கமாக ஒரு முன்னெடுத்து அதை வந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஓகேங்க சார், தமிழ் இல்லைன்னு சொன்னீங்களே, இந்த தமிழில் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த தமிழில் பண்ணியிருக்கிறவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க. எல்லாமே லண்டனில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸு, லண்டன் தட் இஸ் யூகேல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் பாருங்கள், அவங்க தான் பண்ணியிருக்காங்க. திகதின்லாம் நீங்கள் ஏன் கொடுத்துருப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து இந்த கண்டென்ட்லாம் யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லண்டனில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. லைட்டாக கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தென் இப்போ பாருங்கள், இந்த பல் அப்படிங்கிறது நீங்கள் ட்ராக் பண்ணி போய் பல்லில் வைக்கணும். தென் தடி இங்கே வைக்கணும். தென் கல், தடிங்கிறது நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொஞ்சம் வைக்கிறப்ப கொஞ்சம் மறுபடியும் இங்கேயே வந்துருச்சு பாருங்கள். அதனால் என்ன பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இந்த தடிங்கிறத கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு இந்த எட்ஜில் வைக்கணும். இங்கே கார்னரா லெஃப்ட் கார்னரில் வச்சிங்கன்னா செட் ஆகும். தடி இல்லையா, கரெக்டாக இங்கே வைக்கணும். சாரி, இங்கே வைக்கணும், வச்சா கரெக்டாக சிட் பண்ணிங்கன்னா சிட் ஆகிடும். தென் கல் பாருங்கள், கல் கரெக்டாக சிட் ஆயிடுச்சு. தென் மடி, தாய் மடி, ஓகே. புல், இதில் என்னென்னா கரெக்டாக கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கணும். வந்தாச்சா? இது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்கள். சார் இது தமிழில் பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டாதீங்க, ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை. டீச்சர்ஸ் எல்லாருமே இப்போ நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க, அவ்வளோ பயப்படாதீங்க. ஒரு ஒர்க் ஷீட்டை அட்டகாசமாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கையில் கொடுத்துடலாம். கையில் இங்கேருந்தே கொடுக்கலாம், அவன் ஆன்சர் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ ஃபினிஷ் அப்படிங்கிறத நான் டச் பண்ணணும்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு புல் டவுன் மெனு ஒன்று வருது, அதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று செக் மை ஆன்சர்ஸ், செக் மை ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர்ஸ்க்கு மார்க் போட்டு வந்துடும். தென் இமெயில் திஸ் கண்டென்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா இமெயில் டு டீச்சர், டீச்சருக்கு போயிடும். ஓகே, இப்போ செக் மை ஆன்சர்ஸ், 10 out of 10 வாங்கிட்டேங்க. இதுதாங்க, இதுதான் விஷயம். ஓகேங்களா? இப்போ தமிழில் எவ்வளோ ஒர்க் ஷீட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டீங்களா? ஓகே, இப்போ எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்கள் எத்தனையோ வெப்சைட்ஸ்குள்ளே போயாச்சு, இது லாகின் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இங்கே பாருங்கள், டீச்சர் ஆக்சஸ் இருக்குது, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சஸ், டீச்சர்ஸ் ஆக்சஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சஸ், இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறவங்க இந்த டீச்சர் ஆக்சஸ்க்குள்ளே போயிடுங்க. போயிட்டு யூசர் நேம் ஆர் இமெயில் கொடுங்க, பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகாதுங்க. ஏங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உண்மையில் ரொம்ப சிம்பிள், ரெஜிஸ்டர் போயிடுங்க. ரெஜிஸ்டர் போயிட்டு ஃபஸ்ட் டைம் யூசர்ஸை நீங்கள் வந்து உங்களோட யூசர் நேம் கொடுங்க, பாஸ்வேர்ட் கொடுங்க, ரிப்பீட் பாஸ்வேர்ட் கொடுங்க, இமெயில் ஐடி கொடுங்க, ரிப்பீட் இமெயில் ஐடி கொடுங்க, கண்ட்ரி கொடுங்க, ஐ எம் நாட் அ ரோபோட் கொடுங்க. தென் இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம விட்டுருங்க, கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்கள் விருப்பம். அது ஒன்றும் ட்விட்டர் ஹேண்டில் கொடுக்குறீங்களா? கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம், ஓகே, நோ ப்ராப்ளம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, ஐ ஹவ் ரெட் அண்ட் அக்செப்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டேர்ம்ஸ் ஆஃப் யூஸில் ஒரு முக்கியமான தகவலை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, மற்றவங்க கிரியேட் பண்ண கண்டென்ட்டை, தட் இஸ் யாராவது வந்து ஒர்க் ஷீட் ரெடி பண்ணியிருப்பாங்க, அது ஒரு பிராண்டட் ஒர்க் ஷீட்டாக இருக்கும் சரிங்களா. மெக்மிலன் சீரீஸில் புக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷீட்டை எடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணி அந்த கம்பெனிக்காரங்க வந்து இதை ஃபாலோ பண்ணி பிரச்சனை வந்துச்சுன்னா யார் பொறுப்பு அப்படின்னா, என்ன பண்ணுவாங்கன்னா உடனே உங்களோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, அக்கௌண்ட்டை வந்து லாக் பண்ணிவிடுவாங்க. ஓகே, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த ரீட் அக்செப்ட் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அப்படின்னு சொல்லி இதை வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாகின் கிரியேட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, இங்கே உங்களோட மெயில் ஐடி யாரோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா உள்ள போயிடலாம். இப்படி தான் நான் போனேன், ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அமைதியாக போயிட்டு இருக்கு சைட்டு, ஏதாவது வந்து ரெஸ்பான்ஸ் இருக்காது தான். ஓகே, எல்லாம் மியூட் பண்ணியிருக்கேன் சார். ஓகே சார், ரமேஷ் சார் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கா? ரமேஷ் சார் இலவசம் சார் கரெக்டாக தான் போயிட்டு இருக்குங்களா? சரி சரி, ஓகேங்க. அப்படியே கொஞ்சம் அமைதி காத்தீங்கன்னா முடிச்சிடலாம், ஓகேங்களா? 6 மணி வரைக்கும் உங்களுக்கு செஷன்ஸ் கன்டினியூ பண்ணிடலாம், ஓகே, சாரோட அனுமதியோட. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம வந்து லைவ் ஒர்க் ஷீட்ஸ் போயிட்டோம் பாருங்க. இதுதான் வந்து என்னோட லாகின். என்னோட லாகின்ல இருந்து பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்க உங்க லாகின் கிரியேட் பண்றப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி
இந்த இந்த பார் இருக்கு பார்த்தீங்களா, மெனு பார் இருக்கு இல்லைங்களா, இந்த மெனு பார்ல இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைவ் ஒர்க் ஷீட்ஸோட லோகோ, தென் இங்க பாருங்க சர்ச் இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. இதுல நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாங்க, எதை வேணாலும் டைப் பண்ணலாம். இப்போ நான் தமிழில் டைப் பண்ணால் தமிழோட ஒர்க் ஷீட்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா. இப்போ எதை டைப் பண்ணிங்கனாலும் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடியது இருந்துச்சுன்னா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வேப்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, வேப்ஸ்க்கான இங்கிலீஷ் டீச்சருக்கு சொல்கிறேன் நான், வேப்ஸ்க்கு இங்கிலீஷ் டீச்சருக்கு ஏராளமான ஒர்க் ஷீட்ஸ் இருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார் அப்போ சயின்ஸ் சார் இல்லைன்னு நினச்சிடாது, இருக்கு செல் அப்படின்னு கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்காது. பார்த்தீங்களா வந்துச்சு பார்த்தீங்களா, அது பிளான் செல் கொடுங்க, இல்லைன்னா வந்து நீங்க வந்து என்னாலும் கொடுங்க, உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க நிறைய கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா தமிழ் மீடியத்துல ஏகப்பட்ட ஒர்க் ஷீட்ஸை நம்ம வந்து இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதை வந்து பயன்படுத்தலாம், ரிசல்ட் எடுக்கலாம். கண்டிப்பா நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்றேன், எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. தென் ஓகே நெக்ஸ்ட், இது வந்து ஒரு மேலோட்டமா பாருங்க, இது சர்ச் கொடுங்க, இது அட்வான்ஸ் சர்ச் இருக்கு, இருந்தாலும் இப்போதைக்கு நான் சொல்லல, இன்னொரு கிளாஸ் ஏதாவது போட்டுக்கலாம், டைம் எடுக்கும், அதனாலதான் இன்னொரு கிளாஸ்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். இங்க பாருங்க இங்கிலீஷ்ங்கிறது டிஃபால்ட் லாங்குவேஜ் ஹியர், அண்ட் ஸ்பானிஷ் ஸ்பானிஷ் இந்த உண்மையிலேயே இந்த இந்த வெப்சைட்டை கொடுத்த விக்டர் அப்படிங்கிறவருக்கு நம்ம நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ஸ்பானிஷ்ல இருந்து தான் அந்த இது இந்த வெப்சைட் வந்து பண்ணியிருக்காங்க, அங்கிருந்து தான் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து விக்டர் அப்படிங்கிறவர் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், நாட் எ கம்பெனி, இது வந்து ஒரு கம்பெனியே கிடையாது, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு பிளாகை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நாமளும் ஒரு இதே மாதிரி பண்ண முடியும், கொஞ்சம் மெனக்குறணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா பண்ணலாம். ஓகேவா, எப்படி நம்ம இப்போ பிளாக் கிரியேட் பண்ணி அதில் வந்து நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்லாம் போட்டுட்ருக்கோம்ல, அதே மாதிரி தான் அவரும் பண்ணார், அதை வந்து இன்ட்ராக்டிவ் ஆகிட்டார், அவ்வளோதான். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் ஹோம், ஹோம்ங்கிறது இதுதான் ஹோம், ஹோம் பேஜ். தென் அபவுட் திஸ் சைட் போனீங்கன்னா அந்த சைட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், எத்தனை ஒர்க் ஷீட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் கொடுத்துருப்பார். ஓகேவா, அதை படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, அடுத்து இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சப்ஜெக்ட் வைஸ் அவைலபிளாக இப்போ சேர்ச்சு கொடுத்தீங்க இல்லையா, இப்போ சேர்ச்சு கொடுக்காம நீங்கள் எல்லாம் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும், இதுதான் வந்து அந்த இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ் மென்யூவில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ். ஓகே, மென்யூ சிங்கிள் மென்யூ தான், அதுக்குள்ள சப் மென்யூவில் இல்லை, நீங்கள் இது ஒரே ஒரு மென்யூ தான், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி வேணும், பயாலஜியில் இங்கே கிளிக் பண்ணுங்கள், பயாலஜி சம்மந்தமான ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும் பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். பூவின் பாகங் சாரி இதயத்தின் அமைப்பு, படம் மறைந்து பாகங்களை குறிக்கிறது, ரொம்ப சிம்பிள். நாம் ஏற்கனவே உங்களுக்கு ட்ரையல் காட்டிட்டேன், இதெல்லாம் ட்ராக் பண்ணி வைக்கிறது தான், ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க்குங்க. நெக்ஸ்ட் போகலாம், இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த மெனு ஐட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரொம்ப சிம்பிள், நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, தட் இஸ் டிஸ்கவர் பண்ணி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே இப்போ மற்றவங்களை எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், ஷேர்டுங்க, ஷேர்டு. என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ் மீடியத்தில் இல்லை, அதுக்கு என்ன பண்ணும், நாம் கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணனா மற்ற டீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு இது புதுசுங்க, இன்னைக்கு தாங்க உண்மையில தமிழ் டிஜிட்டல் டீமில், தமிழ்நாடு டிஜிட்டல் டீமில் தாங்க இது வந்து லான்ச் பண்ணுறோம், இது வரைக்கும் எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு இதுவும் இல்லை, பண்ணலை, இது தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளாஸ் ரூமுக்கு கொண்டு போய் சேர்த்துங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேர்த்துங்க, இந்த டைமில் சேர்த்துங்க, முக்கியமாக இந்த டைமில், நீங்கள் வந்து ஸ்கூலில் இருக்கிறப்ப கூட ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த டைமில் சேர்த்துணுங்கிறதுக்காக தான் இப்போ இவ்வளோ அர்ஜென்ட்ஸ்லையும் இதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு இன்ட்ராக்டிவ் நெக்ஸ்ட் மென்யூ ஐட்டம் போயிடுவோம், மேக் இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ் அப்படிங்கிறது தான். இதில் இருக்கக்கூடிய சப் மெனுஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டியூட்டோரியல் வீடியோ டியூட்டோரியல் கெட் ஸ்டார்டட், இது பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் விரிவாக. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஷீட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா, இந்த கெட் ஸ்டார்டட் கொடுக்கணும், இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒர்க் ஷீட் கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரே ரெண்டே ஸ்டெப், ஒன்று ஸ்டெப் நம்பர் ஒன், த்ரீ ஸ்டெப்பில் பண்ணலாம். உங்கள் கட்டுறக்கூடிய ஹேண்ட் ரிட்டன் எதை வச்சுருக்கீங்க, பிரிண்ட் அவுட் வச்சுருக்கீங்க, எதை வேணாலும் வச்சுருக்கீங்க, ஓகே, அதை வந்து சூஸ் ஃபைல் கொடுத்து 5 MB இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, அதான் முக்கியமான விஷயம். உங்களோட ஒர்க் ஷீட்டு 5 MB சைஸில் இருக்கணும், அதை வந்து சூஸ் ஃபைல் கொடுங்க, உங்களோட டிரைவில் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க, தட் இஸ் உங்களோட கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து நீங்கள் வந்து ஆட் கொடுங்க, எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிசனிங் நான் வந்து ப்ரீ பிரிண்டடாக வச்சுருக்கேன், அதை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறீங்க.
ஓப்பன் கொடுத்துட்டேன்னா இங்கே அப்லோட் கொடுக்கணும். அப்லோட் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து நெட்ஒர்க்கை பொறுத்திருக்கு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ஆகும், 5 MB தான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகிடும். நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்க. இது வந்து அந்த லிசனிங் லிசன் அண்டு செலக்ட் பிக்சர். இதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும், அதுக்கு இன்னொரு செஷன் போட்டு தான் பார்க்க முடியும். இப்போ வந்து கொஞ்சம் சிரமம், எப்படி வந்து உங்களுக்கு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு செஷனில் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 5:40 ஆயாச்சு, நம்ம வந்து 6:00 முடிக்கணும் இல்லைங்களா. அதனால் இன்னொரு செஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். மேக் இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்டில் டியூட்டோரியல் கூட இருக்குது, அதை கூட நீங்கள் வந்து ரீட் பண்ணி செய்யலாம். வீடியோ டியூட்டோரியல் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் செய்ய முடியும். தென் கெட் ஸ்டார்டட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்ககிட்ட கூட ஹேண்ட் ரிட்டன் அல்லது பிரிண்ட் அவுட் அல்லது எதை வேணாலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டு அதில் சில விஷயங்கள்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களோட இது ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட இதில். தென் இது பார்த்து வச்சுக்கோங்க, இப்போதைக்கு வேண்டாம், ஏன்னா ஒரே நேரத்தில் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கல, நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இந்த இது உங்களாலேயும் ஒரு ஒர்க் ஷீட் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான பிளேஸ் இங்கே இருக்குன்னு சொல்கிறேன், ஓகேவா. தென் மேக் இன்ட்ராக்டிவ் ஒர்க் புக்ஸுங்க, ரைட்டுங்க. இப்போ வந்து ஒர்க் ஷீட் ஒன்று தான் இருக்குது, ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணதெல்லாம் அங்கங்கே ஸ்கேட்டர்டாக இருக்குங்க. இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் கூட பண்ணுறோம், அதெல்லாம் எடுத்து கேலரியில் போட்டு ஒன்றா செட்டாக வச்சு ஒரு புக்காக ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ எங்கள் பிளாக்ல நிறைய பேர் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம். பார்த்தீங்கன்னா சந்தோஷ்குமார், பாகியலட்சுமி இவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்தந்த கிளாஸ் ரூமுக்கு தேவையான ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்பைரல் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துறாங்க, அவங்க வந்து ஆன்சர் பண்ணி வைக்கிறாங்க, அதை வந்து வச்சுருக்காங்க. இதையே தாங்க நாங்கள் டிஜிட்டல் பண்ணுறோம், நம்ம இந்த இடத்துல டிஜிட்டல் பண்ணுறோம். பாருங்கள் டிஜிட்டல் எப்படி பண்ணுறோம், கெட் ஸ்டார்டட் போகிறோம், ஒரு ஒர்க் புக்கை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். பாருங்கள் இது வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒர்க் புக்ஸ், இங்கிலீஷ் சேம் 1 5th ஸ்டாண்டர்டுக்கு. பாருங்கள் இவ்வளோ ஒர்க் ஷீட்ஸ் போட்டிருக்கேன். இதில் இன்னும் என்ன விஷயம்னா, பியூட்டிஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்துங்க அருமையாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அதுதான் விஷயம். நான் வந்து ரொம்பலாம் ஒர்க் பண்ணி போகலை, ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், இதை நான் டச் பண்ணுறேன் பெல்லு, இதை கவனிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை டச் பண்ணால் பாருங்கள் என்னோட ஸ்டூடெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ண அத்தனை ஒர்க் ஷீட்ஸும் இங்கே வந்துடும், மார்க் அவுட் வந்துருக்கு. இந்த மார்க்கை நம்ம ரிவைஸ் பண்ணலாம், கிரேடை வந்து ரிவைஸ் பண்ணலாம். இவ்வளோ போயிருக்கு, நான் எவ்வளோலாம் ஷேர் பண்ணிக்கணும் அவ்வளோலாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கான். பாருங்கள் யாரெல்லாம் பண்ணிருக்கா அப்படிங்கிறது நேம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், காவ்யா, ஜனனி, தென் கௌசிக் இவங்களாம் பண்ணியிருக்காங்க, திவாகர் இவங்களாம் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன், கொடுத்து வாங்கியிருக்கேன், ஓகேவா. தென் மறுபடியும் இங்கேயே போயிடுவோம், கெட் ஸ்டார்டட் போவோம். இப்போ ஒர்க் ஷீட் ஒர்க் புக்கு ஒன்று ஒர்க் ஷீட் கிரியேட் பண்ணுறதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இப்போ கலெக்ஷன் ஆஃப் ஒர்க் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஒர்க் புக் கிரியேட் பண்ணுறோம், அதுதான் வந்து இந்த இடத்துல இருக்குது. இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு 5 கிளாஸ் ரூமுக்கு தேவையான ஒர்க் ஷீட்ஸ் ரெடி பண்ணி ஒர்க் புக்கை மாற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தட் இஸ் 4 கிளாஸ் ரூம், தட் இஸ் 6th, 7th, and 8th ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கும் ஒரு ஒர்க் புக் ரெடி பண்ணணும் சார் அப்படின்னா, எப்படி சார் ரெடி பண்ணுறது அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, மேக் நியூ ஒர்க் புக் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க, மேக் நியூ ஒர்க் புக். இங்கே டைட்டில் டைட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க, அப்புறம் மேக் நியூ ஒர்க் புக் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போட்டேன்னா, எனக்கு வந்து 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்களுக்கும் வந்து ஒர்க் ஷீட்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். 4th இங்கிலீஷ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு மேக் ஒர்க் ஷீட்ஸும் கொடுத்துட்டேன்னா, ஒர்க் புக் சாரி ஒர்க் புக்கும் கொடுத்துட்டேன்னா, இங்கே ஒரு ஒர்க் புக் வந்தாச்சுங்க, ரைட். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் கீழே, இது இன்னும் பார்ப்போம் பார்ப்போம், டைம் இருந்துச்சுன்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து இது கிளாரிட்டி கொடுக்குறேன், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நான் இது முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு செஷனில் பார்த்துக்கலாம், ஓகேவா. இப்போ வந்து ஒர்க் புக் க்ரியேட் பண்ணுறேன், இந்த ஒர்க் புக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இப்படி பார்த்துக்கலாம். இந்த ஒர்க் புக்கில் ஒன்றுமே இல்லை, 6th ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக்கில் நிறைய ஒர்க் ஷீட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் லாகின்ல போயிட்டு ஸ்டூடெண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லைவாக இப்போ நான் காட்ட போகிறேன் என்னோடய ஸ்டூடெண்ட்டை வச்சு, ஓகேவா. தென் இது மேக் இன்ட்ராக்டிவ் ஒர்க் புக் வரைக்கும் பார்த்துட்டோங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போவோம் மை ஒர்க் ஷீட்ஸ் அப்படின்னா, நான் என்னென்ன ஒர்க் ஷீட்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள் மை ஒர்க் ஷீட்ஸில் போகிறேன், இது நான் கிரியேட் பண்ண, இது பார்த்தீங்களா என்னோடய பிக்சர், அது ப்ரொஃபைல் பிக்சர், இந்தியா ஃப்ளாக் வருதுங்களா, அப்போ நான் வந்து நம்ம வந்து நம்ம நாட்டிலேருந்து போயிட்டுருக்குன்னு அர்த்தம். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்தியாவிலேருந்து அதிகமாக இல்லை, ஓகே பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் இதெல்லாம் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒர்க் ஷீட்ஸ், ஒவ்வொரு ஒர்க் ஷீட்லேயும் நிறைய மெனக்கெட்டு தான் பண்ணியிருக்கோம், ஒன்றும் சாதாரணமாலாம் பண்ணலைங்க,
ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 1 வீக்காக டே அண்ட் நைட் தூங்கலை. நீங்கள் நம்பினாலும் சரி நம்மளினாலும் சரி, ஒரு டூல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காக நிறைய டெடிகேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சாதாரணமான விஷயம் இல்லை. பாருங்கள், ஒன்றுமே இல்லை, நான் வந்து ஒரு தமிழில் வந்து வேர்ட் சர்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணப்ப பாருங்கள், இது வந்து ஜஸ்ட்டு ஹேண்ட் ரிட்டனாக பண்ணதே கூட நான் வந்து பாருங்கள் ஒரு சீட்டாக மாற்றிட்டேன். இதை வந்து எப்படிங்க சார் ரன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? புரியுது அது எனக்கு. பாருங்கள், இப்போ வந்து தொல்காப்பியர் அப்படிங்கிற வேர்டை நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த தோ டச் பண்ணுங்க, இல் கா இ பி யா தொல்காப்பியர் வந்துடுச்சுங்களா? ஓகே, எய் பன்றி. இது வந்து ஒரு லெசன் இருக்குது, ஃபர்ஸ்ட் லெசனில் நான் அதை எடுத்து நான் பண்ணேன், ப்ரிப்பேர் பண்ணேன். நான் வந்து ஹேண்ட் ரிட்டனாக க்ரியேட் பண்ணி பண்ணேன். பாருங்கள், இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நானே பண்ணி பண்ணுங்க. இது பாருங்கள், உங்களுக்கு வந்து காட்டுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் இது யூஸ் பண்ணி தான் பண்ணேன். நன்றி. ஓகே, இப்போ வந்து இந்த ரெண்டு மட்டும் நான் வந்து பண்ணிட்டேன், ரெண்டு தான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 10 வேர்ட்ஸ் இருக்குது, நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். 4 மார்க்ஸ் வந்திருக்கு அவுட் ஆஃப் 10. இது வந்து சிம் கால்குலேஷன் எரர்ஸ்லாம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வேர்ட்ஸையும் கிளியர் பண்ணால் 10 மார்க்ஸ் தான் வரும். இதில் என்னென்ன அட்டம் பண்ணுறதுக்கு சில மார்க் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. இதை வந்து இந்த கிரேடிங்கை நாம் வந்து என்ன பண்ணலாம்னா, டீச்சர் மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் கிரேட் பண்ண முடியும். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது, அதை பார்க்கலாம். தென் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து நம்மளோட ஒர்க் ஷீட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்ருக்கேன், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு வந்து நான் வந்து சப்மிட் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு லிங்க் கொடுத்தேன் இல்லைங்களா, ஜாயின் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேங்க, நிறைய இருக்குது, நீங்களும் பண்ணலாம். சரி, ஓகே, இன்னொரு சாம்பிள் சொல்லிடுறேன் பாருங்கள். தமிழில் விடுபட்ட இடம் நிரப்புகான்னு ஒன்று இருக்குது, நான் தான் கிரியேட் பண்ணேன். இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் தான் கிரியேட் பண்ணேன். இது வந்து ஒரு பிக்சர். இந்த பிக்சர் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் நியூஸ் பேப்பரில் ஃபோட்டோ எடுத்தேன், அதை வந்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். எல்லோருக்கும் தேவை நல்ல வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட், ஒரு விஷயம் வருது. ஓகேங்களா? இப்போதைக்கு தேவையான விஷயம் தமிழ் விடுபட்ட இடம் நிரப்புக, அவ்வளோதான் இந்த டைட்டில். எல்லோருக்கும் தேவை நல்ல டேஸ், தட் இஸ் இந்த பாக்ஸ்குள்ளே என்ன ஃபில் பண்ணணும், எல்லோருக்கும் தேவை நல்ல வலுவான. இது ஏன் நான் இது வச்சுருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நான் வந்து நான் இந்த வேர்ட் சர்ச் பண்ணுறதுல தமிழில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்தேங்க, என்னால் முடியல. ஏன்னு கேட்டேன்னா, தமிழில் வந்து 247 லெட்டர்ஸ் இருக்கிறனால அது எப்படி, அது துணை எழுத்துக்கள்லாம் நிறைய வரனால அது வந்து இப்போ இங்கிலீஷில் ஈஸி, அதே வந்து கிராஸ் வேர்டு இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் வந்து தமிழில் பண்ணுறது கஷ்டம், இங்கே தமிழில் அது பாசிபிள் பண்ண முடியுது. ஓகேவா? அதை நான் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து நல்ல வலுவான இதில் பாருங்கள், துணை எழுத்துக்கெல்லாம் சேர்த்துக்கிறோம். வலுவான பாருங்கள், நான் வந்து என்னோடய கூகுள் டூல்ஸில் போயிட்டு என்னோட ஃபாண்ட்டு மாற்றிக்கிட்டேன். தென் வலுவான நடிக்கிறேன். சார், ஒரு சின்ன சந்தேகம் சார், கேட்கலாமா சார்? அது மொபைலில் டைப் பண்ண முடியுமா? தமிழ் ஃபாண்ட் அடிக்கிறது மாணவர்களுக்கு ஈஸியாக இருக்கும். மொபைலில் அதை பண்ண முடியும் சார், ஆனால் யூனிகோட் மொபைல் ஃபாண்ட்டை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நாங்கள் யூனிகோடில் தான் கொடுத்துருக்கேன், இதே கூகுள் டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் அங்கே நான் செட் பண்ணியிருக்கேன். அதனால் யூனிகோடை அக்செப்ட் பண்ணிக்கும். மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய கோட் என்ன அதை பொறுத்து தான் இருக்குது. தமிழில் பொறுத்த வரைக்கும், மற்ற இங்கிலீஷ் மற்ற லாங்குவேஜில் ஓகே, இது மட்டும். ஓகேங்க? ஓகேங்களா? போலாமா சார்? வலுவான உள்ள கொடுத்துட்டுனா நெக்ஸ்ட் நோய் எதிர்ப்பு சக்தி, அவ்வளோதாங்க. 2 காம்ப்ரிஹென்ஷன் முடிஞ்சாச்சு. தமிழில் டைப் பண்ண முடியுது அப்படிங்கிறது வந்து பிரமிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். டைப் பண்ணுறது இந்த ஒர்க் ஷீட்டுக்குள்ளே டைப் பண்ணுறேன், இது வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நீங்களாம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. நானும் ட்ரையல் அண்ட் ஏரில் தான் இது வந்து பண்ணியிருப்போம். ஃபினிஷ் கொடுத்து பார்ப்போமா எவ்வளோ மார்க் வாங்கியிருப்போன்ட்டு. செக் மை ஆன்சர்ஸ், 10 out of 10 வாங்கிட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இதுதான் வந்து நம்ம ஒர்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். சாம்பிள்ஸ் தான் காட்டியிருக்கேன், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ள மை ஒர்க் ஷீட்ஸ்க்குள்ளேயே இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு நாள் பத்தாது, கொஞ்சம் நிறையா நீங்களும் மெனக்கணும் நானும் மெனக்கணும். நிறைய பேர் இன்னிமேட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா நிறைய பேர் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய அவைலபிள் ஒர்க் ஷீட்ஸ் கிடச்சிரும். சாம்பிள்ஸ் தான் நான் இப்போ காட்டிக்கிட்டே இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சார், இது லிங்க் எங்கே சார் சொன்னீங்க ஆரம்பம் சார்? என்ன லிங்க்குங்க? இப்ப இதுக்குள்ளார வரதுக்கு ஓபன் பண்ணிட்டேன் liveworksheets.comங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்ல நீங்க பண்ணதெல்லாம் இதுல இருக்கா? நான் பாருங்க, நீங்க உள்ள போனீங்கனா நான் ஒரு சர்ச் குடுக்குறேன் பாருங்க, அது குடுத்தீங்கனா வந்துரும் சார். உங்களுக்கு எல்லாம் இருக்கு பாருங்க, கண்டிப்பா liveworksheet கே ஏ
பண்ணுங்க. இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு, எப்படி குரூப் கிரியேட் பண்றது, ஸ்டூடெண்ட் ஆட் பண்றது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பிரைமரியான விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், இதெல்லாம் செகண்டரி. நீங்க கிரியேட் பண்றது செகண்டரி. நான் எப்படி வந்து ஸ்டூடெண்ட் அப்ரோச் பண்றதா போகணும், ஸ்டூடெண்ட் கொடுத்து வாங்குறது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் போலாம். மை ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒன்று சார், கொஞ்சம் மியூட் பண்ண முடியுமான்னு பாருங்க சார். ரமேஷ் சார், ரமேஷ் சார், போயிடுங்க. இப்ப இப்ப என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆட் பண்ணிருச்சுங்க. ஃபோர்த் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதில் போட்டு வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, இவங்களவே இருக்காங்க. சிக்ஸ்த்ல ஆட் பண்ணிட்டேங்க, செவன்த்து, தென் எயித், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆட் பண்ணியாச்சு. சரிங்க சார், இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் ஆட் பண்றீங்க. எங்க ஸ்கூல்ல வந்து 200 ஸ்டூடெண்ட் இருக்காங்க சார். அப்படின்னா இதுல ஒரு சிக்கலும் இருக்கு, அதே சொல்லிடுறேன் முன்னாடியே. உங்களால 100 ஸ்டூடெண்ட் மட்டும்தான் ஃப்ரீ வெர்சனாக யூஸ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணியிருக்காரு இந்த விக்டர் அப்படிங்கிறவர், என்ன பண்ணியிருக்காருன்னா, மை சப்ஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். விக்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, டீச்சர் இப்போ வந்து 100 அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தில் நான் இப்போ உள்ளே இருக்கேன் ஃப்ரீயில். இதே ஒரு டீச்சர் வந்து 250 ஸ்டூடெண்ட்ஸும் ஹேண்டில் பண்ணக்கூடிய தான் மாற்றிக்க முடியும். அதை இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அன்டில் எண்ட் ஆஃப் 2020, அதாவது இந்த வருஷம் கடைசி வரைக்கும் டிசம்பர் 2020 வரைக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காருங்க, அத்தனையுமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காருங்க. ஆனால் இதை நம்பி போகக்கூடாது, அதையும் சொல்லிடுறேன் நான். ஏன் கேளுங்க, இப்போ நீங்கள் இதை நம்பி நீங்கள் வந்து பெரிய பெருசாக கிரியேட் பண்ணி உள்ளே கொண்டு போட்டிருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அவர் என்ன பண்ணுவார், சப்ஸ்கிரிப்ஷன் வந்து முடியும் எப்போ, டிசம்பரில் முடிகிறப்ப மறுபடியும் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா தான் கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, கேர்ஃபுல்லாக என்னோட 100 ஸ்டூடெண்ட்டுக்குள்ளார மட்டும் வச்சுருக்கேன். ஓகேங்க சார், இன்னொரு என்னோட 2-3 கிளாஸ் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கவலையே படாதீங்க, அதுக்கு நான் சொல்யூஷன் சொல்கிறேன் பின்னாடி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இதே வெப்சைட்டில் நீங்கள் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் வேணாலும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஐடியாவை நான் கொடுக்குறேன். ஓகேவா, ட்ரை பண்ண முடியும். ஓகே ரைட், மை ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள தான் இருந்தோம், இப்போ வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒன்றா வந்து நாங்கள் நம்ம நினச்சிருக்கோம் நம்ம செய்வோம். இதுலனா கிளாஸ் டோஜோவில் வந்து ஃப்ரீயாகவே உள்ளே போயிடலாம். ஒரு யூசர் ஐடி எது பாஸ்வேர்டு எதுவும் கொடுத்து, யூசர் நேம் மட்டும் கொடுத்து போகணும்னு நினைக்கிறேன், கிளாஸ் டோஜோ சரியாக ஞாபகம் இல்லை. அதில் மெயில் ஐடி கொடுத்து போகலாம், கூகுள் கிளாஸ் ரூமில் மெயில் ஐடி மட்டும்தான் கொடுத்து உள்ள போக முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் வந்து நீங்கள் வந்து மெயில் ஐடி தேவையில்லை, மெயில் ஐடி கொடுத்தாலும் ஓகே. மெயில் ஐடி கொடுக்கறனால என்ன அட்வான்டேஜ், ஸ்டூடெண்ட்டுக்கு மெயில் ஐடி கொடுக்கறனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் கிளாஸ் ரூம்ல நீங்க இன்டகிரேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதா இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். எப்படி பண்ண முடியும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப பாருங்க, இப்ப நான் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கா நான் வந்து கிரியேட் பண்றேன். சார் பாருங்க, இப்ப வந்து இதுல வந்து ஒரு ஸ்டூடெண்ட், இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணாதான் ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ண முடியும். இந்த இடத்துல கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா குரூப்புங்க, குரூப் தான் கிளாஸ் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன், இப்போ பாருங்க, ஒரு 4th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு கிளாஸ், தட் இஸ் குரூப்னாலும் கிளாஸ்னாலும் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏன்னா நம்ம மிடில் ஸ்கூல்லலாம் ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணலாம், ஸ்லோ லேர்னர்ஸ் கேட்டகரைஸ் பண்ணி ஒரு குரூப்பை வைக்கலாம், அதுக்கு வந்து ஒரு புக் ரெடி பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கிறதுக்காக குரூப்னு சொல்கிறாங்க இவங்க. ஓகேவா, இப்போ நான் 4th ஸ்டாண்டர்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபாண்ட் மாற்றணும். ஓகே, 4th ஸ்டாண்டர்டில் ஒரு குரூப், 4th ஸ்டாண்டர்ட்னு போடுறேன் ஒரு குரூப். குரூப் மீன்ஸ் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு குரூப் கிரியேட் ஆயாச்சுங்க. இதில் ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணி காட்டுறோம், ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ எந்த ஸ்டூடெண்ட்டுமே இதில் இருக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட் நெல் ஸ்டூடெண்ட்டை ஒரு குரூப் கிரியேட் பண்ணுற சொல்லிட்டேன்,
தென் நில் ஸ்டூடெண்ட் இதுல எல்லாம் ஸ்டூடெண்ட் போட்டு வச்சுட்டேன் போர்ட்ல இல்ல எப்படி ஆட் பண்ணு பார்க்கலாமா இந்த ஆட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நேம் மட்டும் ஜஸ்ட் நான் பாருங்க ஒரு ஸ்டூடெண்டோட நேம் கொடுக்குறேன் லலித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் லலித்துக்கான யூசர் நேம் நான் அதையுமே லலித்னே கொடுக்குறேன் கேப்லெட்லேயே கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை தென் பாஸ்வேர்டு வந்து லலித் 123 கொடுத்துறேன் இப்போ என்ன காட்டுது பாருங்கள் இந்த இடத்துல லலித் வந்து ரெட் மார்க் பண்ணியிருக்குங்களா அப்படின்னா லலித் வந்து ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணணும் லலித் கேடி அவங்க அப்பா பேர் இன்சியல் வந்து கேடி லலித் கேடின்னு கொடுத்துட்றேன் இப்போ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிச்சிங்களா ஓகே யூசர் நேம் லலித் கேடி லலித்துக்கு யூசர் நேம் லலித் கேடி பாஸ்வேர்ட் லலித் 123ங்க இவனுக்கு ஒரு ஒர்க் புக் அசைன் பண்ணணும் இவனுக்கு வந்து என்ன பண்ணுங்க ஒரு ஒர்க் புக் அசைன் பண்ணணும் இப்போ அசைன் பண்ணலாங்களா லலித் கேட்டிக்கு லலித் 123க்கு எந்த குரூப்பில் எந்த ஒர்க் புக்கில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் தான் ஆட் பண்ணிருக்கு இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பிள்ஸ்க்காக சொல்லியிருக்கேன் தென் பாருங்கள் இவனை வந்து இந்த லலித் ஸ்டூடெண்ட்டை 4th standard ஒர்க் புக்கில் கொண்டு போய் சேர்த்திட்டேன் இப்போ அவன் வந்து 4th standard வந்தாச்சு ரைட் இங்கே என்னங்க சார் ரெட்டிங் ரெட் மார்க்கில் காட்டுது அப்படின்னா இந்த பையன் என்ன ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு அர்த்தம் இமெயில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணலன்னு சொல்லுது அதாவது ரெட் மார்க்கில் காட்டு ரெட்டிங்கில் காட்டுது நம்ம இப்போதைக்கு இமெயிலாம் வேணாம் தேவையே இல்லைங்க நம்ம வந்து ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு யூசர் ஐடி கொடுத்தா இல்லைங்களா லலித் கேட்டி லலித் 123 இவ்வளோ தாங்க விஷயமே இதை யூஸ் பண்ணி நம்ம உள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லலித் பற்றி நான் சொல்லிட்டேன் லலித் ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணியாச்சு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒர்க் புக் கொடுத்துட்டேன் ஒர்க் புக் அசைன் பண்ணிட்டேன் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் புக்கை நான் இப்போ செக் பண்ணி பார்க்கலாங்களா ஒன்றுமே இல்லை நான் எந்த ஒர்க்கும் கொடுக்கல எந்த ஒர்க்கும் நான் அவனுக்கு அசைன் பண்ணலை ஓகேங்க ஒரு ஒர்க்கை அசைன் பண்ணலாம் எப்படி அசைன் பண்ணலாம் ஒரு ஒர்க் ஒன்று அசைன் பண்ணுறதுக்கு நெட் சுற்றுது கனெக்டடாக தான் இருக்குது இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது போல இருக்குது இருந்தாலும் பார்க்குறேன் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் லைவு மை ஸ்டூடெண்ட் போயிடுறேன் ஓகே இப்போ மறுபடியும் ஒன் செகண்ட் வந்து 4th standard போய் பார்க்குறேன் அந்த 4th standardக்கு ஒரு ஒர்க் புக் வந்து நான் வந்து அசைன் பண்ணி விடுறேன் எங்கே இருக்கக்கூடிய அசைன் பண்ண எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷீட்டை வந்து நான் வந்து அசைன் பண்ணுறேன் இந்த ஒர்க் புக்குக்கு எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷீட்டை நான் அசைன் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள் இப்போ இந்த ஒர்க் ஷீட் இருக்குன்னு வச்சுக்கல இந்த ஒர்க் ஷீட்டை கிளிக் பண்ணுறேன் ஜாயின் டிவைசஸ் ஆட் டு மை ஒர்க் புக்ஸ்ன்றீங்களா இங்கே போயிட்டு ஒர்க் புக் டைப் பண்ணோன்னா இங்கே வந்து 4th standard இங்கே கிளிக் பண்ணிட்டோன்னா அந்த ஒர்க் ஷீட் 4th standardக்குள்ளே போய் சேர்ந்தாச்சு இப்போ வந்து நீங்கள் மறுபடியும் 1 second போயிட்டு அந்த ஒர்க் புக்கை பாருங்கள் கண்டிப்பாக அந்த 4th standardில் ஒரு ஒர்க் ஷீட் இருக்கும் இருக்கா வந்தாச்சுங்களா அவ்வளோதாங்க ரைட் இதுதான் சாம்பிள் எப்படி வந்து ஒரு ஒர்க் புக்கில் ஒர்க் ஷீட்டை கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறது இது பார்த்துருப்பீங்க உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நான் இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு மென்யூ ஐட்டம்லாம் அடுத்தது பார்ப்போம் மை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டோம் மை ஸ்டூடெண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் அவங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் தென் எப்படி லாகின் பண்ணுறதுங்கிறது பின்னாடி பார்க்கலாம் இப்போ மை ஒர்க் புக்ஸ் பார்க்கணும் என்கிட்ட எத்தனைலாம் ஒர்க் புக் இருக்குது அப்படிங்கிறது காட்டிட்டோம் இதுதான் ஏற்கனவே காட்டினது தான் இதுக்குள்ளே டீட்டெயில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது அது அப்புறம் பார்க்கலாம் ஒரு நாளில் முடிக்க முடியாது தென் நெக்ஸ்ட்டு வந்து மை மெயில் பாக்ஸ் மெயில் பாக்ஸுங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட் வந்து நம்மளோட அவனோட ரெஸ்பான்ஸை அவன் பண்ண ஒர்க்கை வந்து மெயிலுக்கு நம்மளோட மெயில் ஐடி கொடுத்தோம்னா மெயிலுக்கு அனுப்புவோம் அது இங்கே வந்துடும் அதுதான் மை மெயில் பாக்ஸ் ஆனால் இந்த மெயில் பாக்ஸ்க்குள்ள வந்துச்சுன்னா 30 நாளைக்கு மட்டும்தான் இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் அது வந்து அன்அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அதை வந்து உடனே பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்படி இப்படி நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ நான் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டேன் இல்லையா அந்த மாதிரி பார்த்துருக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பாக்ஸ் பார்த்துருவோம் மை ஃபேவரட் ஒர்க் ஷீட்ஸ் அப்படின்னு இருக்கு ஃபேவரெட்னா என்னென்னா எனக்கு விருப்பமான ஒர்க் ஷீட்ஸ் சிலதாக வச்சுருப்பேன் இதில் போட்டு வச்சுப்பேன் என்னோட ஃபோல்டர் அது ஃபோல்டர் கலெக்ஷனாக ஃபேவரட் ஒர்க் ஷீட்ஸ் பாருங்கள் மேத்ஸ் டீச்சருக்கு ஒரு நான் சாம்பிளுக்காக எடுத்து வச்சுருக்கேன் மேத்ஸ்க்குலாம் ஏராளமாக இருக்குது ஆனால் என்னென்ன லாங்குவேஜ் மட்டும் வேறே இருக்குது அவ்வளோதான் இங்கிலீஷில் இருக்குது ஸ்பானிஷில் இருக்குது வெவ்வேறு லாங்குவேஜஸில் இருக்குது கிட்டத்தட்ட லாங்குவேஜ் கிட்டத்தட்ட ஒரு 100s of languages அவைலபிளாக இருக்குது ஓகே இப்போ பாருங்கள் இந்த ஒர்க் ஷீட்டை பாருங்கள் இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு மேத்ஸ் பசில் பண்ண முடியுமா பண்ண முடியுதுங்க இதில் மேத்ஸில் கிராஸ் வேர்ட் பசலா பார்த்ததே இல்லையே நீங்கள் நினைக்கலாம் ஈஸியாக நம்மளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் இருக்குது ஓகே இதை வந்து மை ஃபேவரெட்டில் ஏன் போட்டு வச்சுருக்கோன்னா இந்த மாதிரி சாம்பிள்ஸ் இருக்குது இந்த சாம்பிள்ஸை வச்சு நாம்ளும் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சார் இங்கே பாருங்க, இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு, இந்தியன் ஃப்ளாகா அது என்னன்னு தெரில, அவர் தான் ஓகே இவர் பண்ணியிருக்காரு, இந்தியாவிலேருந்து தான் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நாமளும் பண்ணோம்னா நம்மளோட ஃபோட்டோவோட வந்து இடத்துல ஓகேவா? அதே இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா மை ஃபேவரட்ஸ் பார்த்தோம், ஃபேவரட் ஒர்க்ஷீட்ஸ் பார்த்தாச்சு, மை ஃபாலோடு யூசர்ஸ் அப்படின்னா நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வரும், வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஆனது உங்களை யாராவது ஃபாலோ பண்ணாலும் வரும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது பாருங்கள், யாராவது ஃபாலோ பண்ணிங்கன்னா வரும் அவங்களோட ஒர்க்ஷீட்ஸ். யாரையாவது ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அது வரும், நான் விக்டருங்கிற ஒரு ஃபாலோ பண்ண நினைக்கிறேன், அவரது வருதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய ஒர்க்ஷீட்ஸ் இருக்குது, யாரையாவது நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா அவங்க போடுற ஒர்க்ஷீட்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டுருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை இதில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ். நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் நான் காட்டினேன், இந்த இடத்துல இந்த பெல் சிம்பிள் வந்துச்சு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இதை நீங்கள் எடுத்து எவலேட் பண்ணி மறுபடியும் வந்து அவனோட ஒர்க் புக்லேயே வச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே, இது அதான் வந்து என்ன சொன்னேன், தட் இஸ் நோட்டிஃபிகேஷன் சொன்னேன். மை அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, மை அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது, ஏற்கனவே நீங்கள் வந்து யூஸர் ரெஜிஸ்டர் பண்ணிங்க இல்லையா, அப்போ என்னென்னலாம் கொடுத்தீங்களோ அந்த விஷயங்கள்லாம் தான் இங்கே இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்காதுங்க, இதுதான் மை அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பக்கம் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். மை அக்கௌண்ட் பார்த்துட்டோம், மை சப்ஸ்கிரிப்ஷன் ஏற்கனவே பார்த்துட்டேன், சொல்லிட்டேன் உங்களுக்கு, மை சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டோமா, இதுதான் அது. சப்ஸ்கிரிப்ஷனோட என்னென்னலாம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு, 10 €டாலர் நீங்கள் பே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 250 ஒர்க், தட் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இப்போ சொல்லிடுறேன். ஒர்க் புக் பற்றி சொன்னோம் இல்லைங்களா, இப்போ இந்த ஒர்க் புக்கில் இந்த ஒர்க் புக் இருக்குது, இதில் எத்தனை ஒர்க் ஷீட்ஸ் சேர்த்த முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 120 ஒர்க் ஷீட்ஸ் ஒரு புக்குக்கு, 120 ஒர்க் ஷீட்ஸை ஆட் பண்ணலாம். ஓகே, 120 ஒர்க் ஷீட்டு, இந்த மாதிரி ஒர்க் புக் எத்தனை சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 ஒர்க் ஷீட்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஒர்க் புக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். சரிங்க, இது 10 ஒர்க் புக்கு, 120 ஒர்க் ஷீட்ஸு, எத்தனை ஸ்டூடெண்ட் வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம்? இப்போ நீங்க நம்பவே மாட்டீங்க, இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு போகும், இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்கு அவனோட பெர்ஃபார்மன்ஸ் தனித்தனியாக ரெக்கார்ட் ஆகும். 100 ஸ்டூடெண்ட்டுக்கும் 10 ஒர்க் புக்கு இன்ட்டு 120 ஒர்க் ஷீட்ஸ் எடுத்தீங்கன்னா 120,000 ஒர்க் ஷீட்ஸை நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ட்ரிக் இருக்கு அப்படின்னு சொன்னேன், கடைசியாக போனஸில் சொல்கிறேன், அதை கடைசியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மோர் தென் ஒன் டீச்சர் இருக்காங்க, அவங்க வேறு சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க, நீங்கள் குரூப் பிரிக்கிறீங்க, இது மாதிரிலாம் விஷயங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், மை சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஆக்சஸ் இதெல்லாமே பார்த்துட்டோங்க. ஓகே, ஸ்டூடெண்ட் எப்படிங்க சார் உள்ளே போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், எல்லாமே இப்போ ஓகேங்க சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சிச்சு எனக்கு, ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் இப்போ உள்ளே போகணும், எப்படி போகிறது, அதை எப்படி நான் வந்து சப்மிட் பண்ணுறது, என் டீச்சர் பார்ப்பாங்களா அதை அப்படிங்கிறது நீங்கள் வந்து இதில் வந்து பார்க்கலாம். இதில் சில எந்த ஒரு சாஃப்ட்வேர் எடுத்தாலும் சில கான்ஸ் இருக்குது, ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது, நீங்கள் கான்ஸ் என்னங்கிறத வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா இது எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே, கம்யூனிகேஷனில் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்குது தவிர, இதையே நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த கூகுள் கிளாஸ் ரூமுக்குள்ளே கொண்டு போயிட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை நான் வந்து ஸ்டூடெண்ட் ஆக்சஸ்க்குள்ளே போகிறேன். இப்போ நான் ஸ்டூடெண்ட் ஆக்சஸ்க்குள்ளே போனால் என்னோடய லாகின்ல வந்து ப்ராப்ளம் வரும், அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், இன்னொரு தட் இஸ் இதில் போயிடுறேன், எட்ஜி ப்ரௌசரில் போயிடுறேன். எட்ஜி ப்ரௌசரில் போயிட்டு இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஆக்சஸ்க்குள்ளே போகிறேன், லாகின் ஆகுது. நான் வந்து லலித் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு லாகின் செட் பண்ணி வச்சுருக்கேன், லலித் யூசர் நேம் லலித்னு கொடுத்தேன், அதை எடுத்துக்கல, அதனால் என்ன பண்ணேன், லலித் கேட்டின்னு கொடுத்தேன். ஓகேங்களா, லலித் கேட்டி, அவனோட பாஸ்வேர்டு என்ன கொடுத்தோம், லலித் 123 கொடுத்துட்டேன், ரிமெம்பர் மீ கொடுத்துக்கோங்க, ஒரு டைம் கொடுத்தேன், என்டர் கொடுத்துருங்க. பாருங்கள், லலித்தோட ஒர்க் புக் வந்தாச்சு, இதை சேவ் கொடுத்துருங்க. லலித்தோட ஒர்க் புக் வந்தாச்சு, நான் தான் லலித்னு வச்சுக்கோங்க, லலித்தோட ஒர்க் புக், நான் தான் லலித். இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன், பண்ணி நான் வந்து இதை வந்து டிவிடி தென் ஹார்ட் டிஸ்க் தென் ஸ்மார்ட் ஃபோன் தென் பென்ட்ரைவ் தென் மெமரி கார்டு போட்டாச்சு, லலித் பண்ணிட்டான். ஓகே, சேவ் ஃபார் லேட்டர்னா, நான் இந்த ஒர்க் பண்ணிக்க பின்னாடி சேவ் பண்ணிக்கிறேன்,
சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், பின்னாடி எல்லா ஒர்க்ஸும் ஒர்க்கும் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபினிஷ் கொடுக்குறேன் அப்படின்னா வெயிட் பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா ஒரே ஒரு ஒர்க் தான் இருக்குன்னா ஃபினிஷ் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து பாருங்க 10 out of 10 வந்தாச்சு. ஷோ ரைட் ஆன்சர்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே, அதுலேயும் அதான் காட்டும், வேறு எதுவும் காட்டும். ஏன்னா பத்து இதே வந்து ராங் ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தா அதெல்லாம் காட்டும், அதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னொரு தடவை இது ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு தடவை தான் இந்த பண்ண முடியுமா சார்னா, எத்தனை தடவை வேணாலும் பண்ணுறதுக்கு நம்ம ரைட்ஸ் கொடுக்கணும் டீச்சர். இப்போ நான் லலித்தில் இருக்கேன், லலித் ஒன்ஸ் தான் பண்ண முடியும், மறுபடி பண்ண முடியாது. இவங்கள்ட்ட ஒரே ஒரு ஒர்க் ஷீட் தான் இருக்குது. ஓகே, வேற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே உள்ளே போகிறேன்னா போய் பார்த்தேன்னா அதில் நிறைய ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும், அதை போய் பார்க்கலாமா? லலித்துலேருந்து நான் வந்து வெளியில் வந்துடுறேன், இன்னொரு ஸ்டூடெண்ட் யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்கேன், அவன் உள்ளே போக முடியுமா நான் பார்க்குறேன். கௌசிக்கும் கொடுத்து என்ட்ரிக்கு கொடுத்து பார்க்கலாம், போகலை. அப்போ பாஸ்வேர்டு மேட்ச் ஆகலை, அப்போ வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு மேட்ச் ஆகலை. இப்போ என்ன பண்ணலான்னா, உண்மை இல்லை, நான் வந்து பாருங்கள் இப்போ வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டோட பாஸ்வேர்டு செக் பண்ணிட்டு வந்துடுறேன் உள்ளே போய். அது எப்படி பார்க்குறதுங்க சார், பாஸ்வேர்டெலாம் பண்ணுறது எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்கலாம். இப்போ மை ஸ்டூடெண்ட்ஸுங்களை போயிடுங்க, மை ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நம்ம 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கௌசிக்னு வச்சுக்கோங்க, கௌசிக்கோட பாஸ்வேர்டு அல்லது எல்லாரோட பாஸ்வேர்டும் பார்க்கணுன்னா இப்போ வந்து 8th ஸ்டாண்டர்டு இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க, இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு பாருங்கள். நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு, ஆல்ரெடி பண்ணிட்டேன். கௌசிக் எஸ் சார், கௌசிக் 1 2 3 இந்தாங்க. இப்போ போனாங்களா எட்ஜ் ப்ரௌசரில் போயிடலாம். கௌசிக் எஸ் சார், கௌசிக் எஸ், ஓகே. தென் KOWSHIK, ஒன் செகண்ட், தப்பாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். KOWSHIK 1 2 3 அதுதான் பாஸ்வேர்டு. ஓகே, இப்போ ரிமெம்பர் மீ சார், லலிதே வருது. சாரி சாரி சாரி, ஒரே நிமிஷம், லாக் அவுட் கொடுத்தாலும் வருது. கௌசிக் எஸ், ஆ கௌசிக்குள்ளே போயாச்சு, சேவ் கொடுத்துக்கிறேன். இந்த இதை பாருங்கள், இதை 8th ஸ்டாண்டர்ட் நம்ம ஸ்டூடெண்ட்டு, ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டுங்க, எல்லா ஒர்க்கும் கொடுத்த ஒர்க்லாம் பண்ணிடுவான், அவன் பண்ணிட்டான் பாருங்கள். நிறைய ஒர்க் பண்ணி தான் ரிப்பீட்டடாகவும் பண்ண முடியும். என்னோடய மார்க் நான் அவாலேட் பண்ணதையும் போட்டிருக்கேன், அவன் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்கான், அதெல்லாம் பார்க்கலாம். ரிப்பீட் பண்ணது, அவன் போட்டது, அது நான் அவாலேட் பண்ணி மார்க் கொடுத்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒர்க் புக்கில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணாமல் சில இதெல்லாம் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணதெல்லாம் நான் வந்து இன்னும் வந்து நான் அசஸ் பண்ணாமல் இருக்கேன். நான் அசஸ் பண்ணால் தான் வந்து இந்த மாதிரி கிரேடிங் கொடுக்க முடியும். டீச்சர் கிரேட் கொடுத்தா தான் இங்கே வந்து ஸ்டூடெண்ட் பார்க்க முடியும். டீச்சர் கிரேட் கொடுக்கல, இப்போ வந்து அவன் சென்ட் பண்ணியிருக்கான் நிறைய காயிலேருந்து பண்ணால், அதெல்லாம் நான் வந்து இந்த பாருங்கள் ஸ்லைடிங்கில் போய் பார்த்துக்கலாம். டீச்சர் எவாலுவேட் பண்ணதெல்லாம் மட்டும் இருக்கும், ஒரு சிலதெல்லாம் இல்லாமல் வராமல் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் இருந்ததெல்லாம் நான் செக் பண்ணோம் பாருங்கள். 32 வந்துட்டான் அவன், 32 ஒர்க் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டான். சிலதெல்லாம் வந்து இன்னும் வந்து நான் வந்து பார்க்காம இருந்தேன்னா கூட பண்ண வராமல் இருக்கும். பாருங்கள், 32 ஒர்க் ஷீட்ஸ் பண்ணிட்டான், இதெல்லாம் பண்ணியிருக்கான். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இந்த கிராஸ்வேர்ட் பசல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி கொடுத்தது, இதெல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணது. இப்போ ரிப்பீட் எக்ஸசைஸுங்கிறது வந்து அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன், ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் மறுபடி பண்ணிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஒரு செட்டையும் 1 செகண்ட் பண்ணலாம். பண்ணுறதுக்கான தான் இது கொடுத்துருக்கோம், ரிப்பீட் எக்ஸசைஸ். ஒரு எக்ஸசைஸ் எடுத்துக்கிறோம், அது வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, நான் வந்து இந்த ரிப்பீட் கொடுத்துட்டேன்னா அப்போ இது ஒர்க் அவுட் பண்ணணும், பண்ணாமே கூட வெளியில் வந்துடுறேன் இப்போ, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ லாக் அவுட் கொடுத்துறேன். இதுதான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக உள்ளே எப்படி லாகின் ஆகிறது, எப்படி வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து அட்டை எவல்யூஷன் பண்ணியிருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்குறது. டீச்சர் லாகினில் மாட்டி போயிடுவோம். இது பாருங்கள், டீச்சர் இருக்காங்க. டீச்சர் வந்து ஒர்க் புக்குக்கு தான், ஒர்க் புக்கில் தான் ஸ்டூடெண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா. டைம் வந்து 6:08 ஆகிடுச்சு, தென் ஒர்க் புக் பார்ப்போம். 4:30 ஆரம்பிச்சிது, 6:08 ஆகிடுச்சு. ரமேஷ் சார், இன்னும் இந்த ஒரே ஒரு இது மட்டும் முடிச்சுட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் சார். சரிங்க சார், இல்லையா? அதனால் ஓகே ஓகே.
இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 8th ஸ்டாண்டர்ட் பாருங்க, இப்ப வந்து இந்த ஒர்க் புக்ல நிறைய ஒர்க் ஷீட்ஸ் போட்டு வச்சிருக்கான் ஸ்டூடண்ட். இந்த ஸ்டூடண்ட் வந்து கிரே இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். கண்டென்ட் எடிட் பண்ணலாம், கண்டென்ட் எடிட்னா நம்ம ஒர்க் ஷீட் ஆட் பண்ணலாம், அசைன் டு ஸ்டூடண்ட், ஸ்டூடண்ட்டுக்கு அசைன் பண்ணி கொடுக்கலாம், ஒரு கவர் அப்லோட் பண்ணலாங்க. கவர்னா என்ன, புக்குக்கு மேலே போட்டுருக்கிற கவர் இதுதாங்க. நான் ஏன் அப்லோட் பண்ணாமல் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும், சேஞ்ச் பண்ணனா வேற ஏதாவது எம்டி சீட்டை கொடுத்து தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஒன்ஸ் அகைன் உங்களுக்காக வந்து என்ன பண்ணுறேன், அப்லோட் கவர் கொடுக்குறேன். அப்லோட் கவர் கொடுத்தோன்னா சூஸ் ஃபைல், ஃபைல் சூஸ் பண்ணணும். இருங்க, ஃபைல் சூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கவர் கொடுக்கறதுக்கு. ஏ செவன்த் ஆல்ரெடி நான் கொஞ்சம் பிக்சர்ஸ் வச்சுருக்கேன் இங்கே. 8th ஸ்டாண்டர்டு இங்கே 7th வரைக்கும் வந்துச்சேன். இது 8th, ஓகே 8th கொண்டாந்துட்டேன். இப்போ வந்து கவர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், தென் அப்லோட் கொடுக்குறேன். இப்போ ஒர்க் புக்கை பாருங்கள், அப்லோட் ஆகிட்டுருக்கு. 8th ஒர்க் புக் பாருங்கள், வந்தாச்சுங்களா 8th ஸ்டாண்டர்ட் கவர். இவ்வளோ இது வந்து கவர் சேஞ்ச் பண்ணுறது. தென் டைட்டில் சேஞ்ச் பண்ணனா பண்ணிக்கலாம். தென் கிரேடிங் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்கள், அந்த கிரேடிங் ஆப்ஷன்ஸில் தான் நீங்கள் வந்து இந்த கிரேடிங்லாம் இப்போ வந்து டோன்ட் ஷோ கிரேட்ஸ்னு கொடுத்தோம்னா எந்த கிரேடும் காட்டாது. ஷோ கிரேட்ஸ் விதவுட் டெசிமல்ஸ், டெசிமல்ஸ் இல்லாமல் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்லாம் இல்லாமல் காட்டணும்னா இது ஹோல் நம்பரை கொடுக்கணும்னா இந்த இதை எனேபிள் பண்ணணும். தென் ஷோ கிரேட்ஸ் வித் டெசிமல்ஸ்னால் இது கஸ்டம் டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட் ஏதாவது கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி கஸ்டம் டெக்ஸ்ட்டு. இது கிரேட்ஸ் வந்து ஃப்ளோட்டிங்கில் கொடுக்கறது, இது வந்து முழு என்ன கொடுக்கறது, டோன்ட் ஷோ கொடுக்கலாம், கஸ்டம் இமேஜஸாகவும் கொடுக்கலாம். இது வந்து இமேஜஸ், இந்த இமேஜஸில் நிறைய விஷயம் இருக்குது. ஜீரோனா ரொம்ப சோகமாக இருக்கிறது, ஒன்னா ஓரளவுக்கு சோகமாக இருக்கிறது, இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. டென் பாயிண்ட் ஸ்கேலில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, இதை விட்டு வெளியில் வந்துடுவோம். கிரேட்ஸ் பார்த்துட்டோம், சேஞ்ச் கிரேடு பார்த்துக்கலாம், கிரேடிங் ஆப்ஷன்ஸை பார்த்துட்டோம். செக்கிங் ஆப்ஷன்ஸ் இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறான் ஸ்டூடெண்ட் அப்படின்னா பஞ்சுவேஷன் செக் பண்ணுமா, தேவையில்லை. கேப் லெட்டர் ஸ்மால் லெட்டர் பார்க்கணுமா, அதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இதுதான் அது செக்கிங் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அலோ எக்ஸசைஸ் ரிப்பிட்டேஷன், ரிப்பிட்டேஷன்னா ஒன்ஸ் அகெயின் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தேன், தப்பாக பண்ணியிருந்தானா ஒரு தடவை பண்ணலாம், அதுக்கு தான் இது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரிசல்ட்ஸ், இதுதான் கொஞ்சம் முக்கியமான விஷயம், ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். பாருங்கள், காயத்ரின்னு ஒரு பொண்ணு ஏசன் படிக்கா, அவன் ஒரு தடவை கூட லாகினா ஆகலை. காவியா பண்ணியிருக்கான், கௌசிக் பண்ணியிருக்கான், நிறைய ஒர்க் ஷீட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே நிமிஷம், ஓகே இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாமே ப்ரௌஸ் பண்ணி பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொன்றும் எடுத்து பார்க்கலாம் இதெல்லாம், ஓகேங்களா? இப்போ கௌசிக் என்ன பண்ணியிருக்கான், என்ன டைமில் சப்மிட் பண்ணிக்க பாருங்கள், ஒரு டைமே இருக்கு பாருங்கள். 17th ஜூலை, 20th ஜூலை இன்னைக்கு பண்ணியிருக்கான், இந்த மாதிரிலாம் 21st ஜூலை இந்த மாதிரிலாம் இருக்கு, நிறைய இருக்கு. இதுதான் வந்து என்ன சொன்னேன் நான், குரூப் ரிசல்ட்ஸ்ன்னு சொன்னேன். குரூப்பாக ஒரு தட் இஸ் கிளாஸ் ரிசல்ட்ஸ், கிளாஸில் இருக்கக்கூடிய 5 ஸ்டூடெண்ட் இருக்கும், 5 ஸ்டூடெண்ட் வாங்கி பற்றியும் டீட்டெயில்ஸ் இங்கே வந்து அப்ட்ராக்டாக பார்த்துடலாம், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் போவோம் பாருங்க. இப்போ மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு, இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஏதோ பண்ணியிருக்கான்னு அர்த்தம், புதுசாக லலித் பண்ணிட்டுருக்கான் பாருங்க, லலித் லாகின் ஆகி பண்ணிட்டான், இல்லை சாரி நான் லலிதா பாய் பண்ணது, ஓகே அதான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, லலித் பண்ணல சாரிங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். என்ன பார்த்தோம், இப்போ வந்து மை ஒர்க் புக்ஸில் பார்த்துட்டு இருந்தோம், 8th ஸ்டாண்டர்ட் கவர் மாற்றணுமா. தென் ஸ்டூடெண்ட் ரிசல்ட் பார்த்தோம், டூப்ளிகேட் ஒர்க் புக்கு, இந்த ஒர்க் புக் இன்னொரு டூப்ளிகேட் போட்டு வச்சுக்கலாம், போட்டு வச்சுக்கலாம். ஒரு ஒர்க் புக்கை ரிமூவ் பண்ணுறனா ரிமூவ் பண்ணிடலாம், வேண்டாம்ட்டு, ஓகேவா? இவ்வளோதாங்க விஷயம். இதில் ஒரு ஒர்க் ஷீட் எடுத்துக்கிறோம், பாருங்க இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிவிட்டு இந்த செஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 6:13 ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1:45 ஆயிடுச்சு, இது மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரே ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், எப்படி வந்து ஒரு ஒர்க் ஷீட் ஷேர்ட் ஒர்க் ஷீட்டை எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஒரு ஒர்க் ஷீட் எடுத்துக்கிறோம், ஷேர்ட் ஒர்க் ஷீட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு ஒர்க் ஷீட்டை ஷேர் பண்ணியிருந்தேன், டிவைஸ் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். டிவைஸ் மேட்சிங் பேஜில் கொடுக்குறேன், இது ஒரு ஷேர்ட் ஒர்க் ஷீட்டு, ஓகே எடுத்துக்கிறேன். நான் போட்டது வரல பாருங்க, ஏதோ ஒரு ஒர்க் ஷீட்டு, அது வந்து ஷேர்ட் ஒர்க் ஷீட். ஷேர்ட் ஒர்க் ஷீட்னா உங்களுக்கு தெரியும், அது குளோபலாக யாரும்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதுக்கான ரைட்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். இப்போ என் ஒர்க் ஷீட்டை நான் வந்து ஷேர்ட் ஒர்க் ஷீட்டாகவும் மாற்ற முடியும், ஓகேவா? அந்த ஒர்க் ஷீட் டவுன்லோட் பண்ணவும் முடியும், அதை வந்து வாட்ஸ்அப்லேயும் போட முடியும், இந்த மாதிரி இருக்கிற விஷயம் தான். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இது வந்து எம்பட் பண்ணிக்கலாம்,
ட்விட்டர்ல எம்பட் பண்ணலாம், பின்ட்ரெஸ்ட்ல பண்ணலாம், பிளாக்ல பண்ணலாம். பிளாக்ல எப்படி பண்றது, ஒரே நிமிஷம் பாருங்க. இப்ப என் பிளாக்ல போய் இது வந்து சிட் ஆயிடும், போஸ்டா சிட் ஆகும் பாருங்க. இப்ப என் பிளாக் பிங்கிறது பிளாகர், பிளாக்குள்ள போகுது, போயாச்சு. என் பிளாக்ல இருக்குங்க இப்ப பப்ளிஷ் போஸ்ட், இந்த இடத்துல போஸ்ட் டைட்டில் கொடுக்குறேன், டிவைஸ் டிவைஸ் டெஸ்ட்னு கொடுத்துட்றேன். ஓகே, இந்த டெஸ்ட் பப்ளிஷ் கொடுத்துட்டேன்னா, இந்த போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டேன்னா பாருங்க, என்னோட பிளாக்ல இப்போ பார்க்குறேன். எடிட் போஸ்ட்டு, வியூ பிளாக், பிளாக் வியூ பண்ணுவோம். பிளாக்ல ஒரு பாருங்க, என்னோட ஒரு பிளாக் நேம் வந்து இங்கிலீஷ் டீச்சர்ஸ் டாட் காம் அதில் இருக்கு பாருங்க. இந்த ஒர்க் ஷீட்டிங் வந்தாச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் டாட் காம் டாட் பிளாக் பாஸ் பிளாக் ஸ்பாட் டாட் காம்குள்ளே போயிட்டு கூட என்ன பண்ணிடலாம், இதை ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு கான்செப்ட் சொன்னேன். தென் நெக்ஸ்ட் கூகுள் கிளாஸ் ரூம்குள்ளே இது வந்து இன்டகிரேட் பண்ண முடியுமா, பண்ண முடியுங்க. கூகுள் கிளாஸ் ரூம் போயிட்டுனா பாருங்க, என்னோட கூகுள் கிளாஸ் ரூமில் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இப்போ இதை அசைன் பண்ணுறேன். சூஸ் கிளாஸ், எயித் ஸ்டாண்டர்டா எந்த ஸ்டாண்டர்ட், ஓகே இது வந்து செவன்த்து எயித் ஸ்டாண்டர்டுக்கு நான் வந்து இப்போ வந்து அசைன்மெண்ட்டாக கிரியேட் பண்ணுறேன். தென் கோ கொடுத்துட்றேன். அவனோட கிளாஸ் ரூமில் இங்கே ஒரு டைட்டில் டிவைஸ் டெஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் இது ஆப்ஷனல் தான், அதனால் ஓகே அசைன் கொடுத்துட்டேன்னா இது பாருங்க. பாருங்கள் டிவைஸ் டெஸ்ட் வந்தாச்சு, எயித்து ஸ்டாண்டர்ட் பிஎம்எஸ் மொத்தினூரில் டிவைஸ் டெஸ்டிங் வந்து இன்டகிரேட் ஆயாச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து ரொம்ப டைம் ஆகிட்டதுனால இந்த செஷன் வந்து என்னால் இதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியல. நீங்கள் பொறுமையாக உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருந்துருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் என்னோட ப்ரெசன்டேஷன் பாருங்கள். தென் பாருங்கள் ரொம்ப அருமையாக, என்ன இது வேறு வழி இல்லாமல் க்ளோஸ் பண்ணி வரேன், நீங்கள் தென் போய் பாருங்கள். சார் ரமேஷ் சார், நான் இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் பாருங்கள், ஃப்ளிப் கிரிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு, நான் உங்களுக்கு வந்து கோட் நிறைய கொடுத்துருக்கோம், ரெடீம் கோட் கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணுங்கள், ஃப்ளிப் கிரிட் யூஸ் பண்ணுங்கள். தென் ஃப்ளிப் கிரிட்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள், அது வந்து வீடியோ ரெஸ்பான்ஸ் டூலு, அதை யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளிப் கிரிட் யூஸ் பண்ணுறப்ப இந்த நான் கொடுக்குறேன், இந்த கோடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போங்க. நான் வந்து சேட் பாக்ஸில் இது க்ளோஸ் பண்ணுறப்ப நான் போடுறேன், அதை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் இதை யூஸ் பண்ணிப்போங்க. நான் வந்து ஃப்ளிப்கிரிட்டில் ஸ்டூடெண்ட் வாய்ஸ் அம்பாசிடராக ரீசெண்டாக செலக்ட் ஆயிருக்கேன், நீங்களும் அந்த மாதிரி ஆகலாம். ஓகே, இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் கீழே இருக்கு சார். ஓகே, க்ளோஸ் பண்ணிடுறேன், அவ்வளோதான் ஆச்சு. ஓகேங்க சார், லாஸ்ட் கான்செப்ட். ஓகே, அவ்வளோதாங்க சார். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், நிறைய பண்ணியிருக்கீங்க. உங்களோட கருத்துக்களை அந்த பேட்லெட் கொடுத்துருக்கேன் இல்லையா, பேட்லெட்லேயே நீங்கள் வந்து போய் பதிவு பண்ணலாம். இப்போ நீங்கள் யாராவது பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன், ஏதாவது பதிவு பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இருங்க ஒரே நிமிஷம், பேட்லெட் பார்த்துட்டு தெரிஞ்சிடும். என்னோட பேட்லெட்டுக்குள்ள போனால் தெரியும், நீங்கள் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா நான் பார்த்துடலாம். பேட்லெட்டில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த செஷன் எப்படி இருந்துச்சு, வெபினார் எப்படி இருந்துச்சு, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். என்னால் வந்து ஃபர்தராக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல, எதுவும் இது வரைக்கும் எந்த போஸ்ட்டும் அந்த மாதிரி தெரியலை. நீங்கள் முடிஞ்சால் போடுங்க. ஓ, ஏகப்பட்ட போஸ்ட் வந்து, வெரி குட், சூப்பர், தேங்க்யூ 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 ஸோ மச், அருமையாக பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களை போட்டுகிட்டே இருங்க, ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்குறப்ப. தேங்க்யூ தேங்க்யூ டீச்சர்ஸ், நம்மளோட உண்மையான நோக்கம் நிறைவேறணும். நோக்கம் என்னன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான். இந்த அல்டிமேட் கிரைசிஸ் சுச்சுவேஷனில் நாம் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு போய் சேர்த்துங்கிற நம்பிக்கையோட ரமேஷ் சார் கொடுக்குறேன். தேங்க்யூ சார், ஒரு கோடிட்டு அதுக்குள்ளாக்டிக்கலா நம்ம செஞ்சு எளிமையா செய்ய முடியும்.
கருங்கலாக இருக்க முடியும். உண்மையிலே பயனுள்ள ஒரு செஷன் சார். ஏன்னா நல்லா கத்த கத்தையா வச்சிட்டு இருக்கிறேங்க, கிளாஸ் ரூம்ல வச்சிட்டு இருக்கோம். அது எப்படி பசங்களுக்கு கொண்டு போறதுன்னு வச்சு தடுமாறிட்டு இருக்கோம். ஆனா ஒரு பிடிஎஃப் கூட நம்மளால அழகா இங்க கொண்டு வர முடியும்னு அவரு சார் காமிச்சிருக்கிறாரு. அந்த வகையில உண்மையிலேயே ரொம்ப சிறப்பான ஒரு டூலுங்க சார். அதனால நான் வந்து இந்த மாதிரியான ஒரு டூல் இருந்துச்சுன்னா எல்லா எஃப்ஏஐ எஃப்ஏபி எத்தனையுமே நம்மளால கொண்டு வந்து ஒரு செஷன்ல கொண்டு வந்து காட்ட முடியும். ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் உண்மையில வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன்னா நல்ல ஒரு பிரமாதமான ஒரு டூல். இதுக்கு பின்னாடி நம்மளோட ஒர்க் பண்ண முடியும் நிறையா. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு டூல் அறிமுகப்படுத்து மிக்க நன்றி சார். நான் அதை முழுமையாக ஃபாலோ பண்ணுறேன் வகுப்பறையில். அதே மாதிரி இப்போ இதை நம்ம அப்படியே ரெக்கார்டிக்கலாக டவுன்லோட் பண்ணி நம்ம ஒரு அசைன்மெண்ட்டாக வச்சு நம்ம ஃபர்தராக என்ரிச் பண்ணி யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அருமை சார் பணமாக இருந்த வாழ்த்துக்கள். ரெக்கார்டிங் போட்டிருக்கேன் சார், ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். ஓகே சார், ஓகே சார், கண்டிப்பா நீங்க உங்களோட ரெடியும் கூட கொஞ்சம் சொல்லுங்க சார். அருண் சார் அதே மாதிரி உங்க வாட்ஸ்அப் நம்பர் கொஞ்சம் காட்டுங்க, நாங்க அந்த டவுட்ஸ் எல்லாம் நாங்க கேட்டோம். குரூப்ல ஷேர் பண்ணுங்க சார். குரூப்ல ஷேர் பண்ணிருக்க ரெடியும் கூட அவரே ஷார்ட் ஷேர் பண்ணிருக்காரு. ஓகே ஓகே போட்டுருக்கேன். நல்லது நல்லதுங்க சார். थैंक यू थैंक यू. இப்ப பங்கேற்பல டவுட் இருந்தா நம்ம அதல கேட்டுக்கலாம் சார். அதனால மிக மிக பயனுள்ள அவுட்ஸ்டாண்டிங்கான செஷன் சார். வாழ்த்துக்கள் ரமேஷ் சாருக்கும் நன்றிகள் சார். இந்த மாதிரி ஒரு அருமையான ஆர்பி எங்களை அறிமுகப்படுத்திருக்கீங்க. அதனால தமிழ்நாடு டிஜிட்டல் டீமுக்கு ஆசிரியர் சாலும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சு. இன்னைக்கு நான் ஒரு பங்கேற்பாளராக இருந்து ஒரு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே சொல்லணும். என்ன ஒரு பியூட்டின்னு சொல்லி தெரியாது, தகவல் தெரியாது. நண்பர் இளவரசன் சார் வந்து நான் அருமையான ஆர்ப்பினாங்க. அதுக்கப்புறம் அருமை அருமைங்க சார். மிக மிக சிறப்பான ஒரு ஃபாலோ பண்றேன் சார். மிக நன்றிங்க சார். வேற ஏதாவது உங்க கருத்துக்கள் நீங்க சொல்லணும் சொல்லுங்க, இல்லைன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துருவோம். அருமன் சார் ஆசிரியர் சார்ல மறந்த வாழ்த்து சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ரீடிம் கோட் வந்து ஓபன் ஆகல சார். நாட் ரிலேட்டட் அப்படிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா பாத்துட்டு சொல்றோம். திரும்ப காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. அப்படியே வந்து ஓபன் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. அது மாதிரி பாருங்க, நான் மறுபடியும் பண்ணி விட்டுறேன். அதை மறுபடியும் நீங்க வந்து யூஸ் பண்ணி இந்த கோட் வெச்சுக்கோங்க. டாபிக் நான் மாத்தி கொடுத்துறேன். ஓகே நெக்ஸ்ட் சார். இப்ப இந்த டிஸ்ப்ளே பிபிடி மட்டும் கொஞ்சம் குரூப்ல போட்டு விடுங்க. பிபிடிவா? ஓகே, நான் ஒரு போனஸ் கான்செப்ட்னு சொல்றேன்னு சார். ஓகே, நான் கண்டிப்பா போட்டு விட்டுறேன். வேறங்க சார். ஓகே சார், ஓகே சார். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. थैंक यू. வேற ஏதாவது டவுட்னா கேளுங்க. थैंक यू சார். க்ளோஸ். எத்தனை பேருங்க சார் இருக்காங்க? சார் 83 பேர் இருக்காங்க. 84 பேர் இருக்காங்க. ஓகேங்க சார். थैंक यू. டிஜிட்டல் டீமுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு கைட்லைன்ஸ் கொடுத்த இளவரசன் சாருக்கு, ரமேஷ் சாருக்கு, அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ வியூவர்ஸ். எஸ் சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ.